குட் ஈவினிங். நாங்கள் இன்றைய செஷனை ஆரம்பிப்போம். இன்றைய செஷன் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் போன செஷனில் நாங்கள் சின்னொரு பகுதியை மிச்சம் வச்சுக்கிறோம் எஞ்சிக்குது செய்கிறதுக்கு. அந்த பகுதியை முடிச்சுட்டு புதிய பகுதிக்கு நாங்கள் போவோம். நாங்கள் செக்யூரிட்டைசேஷன் ஃபுல்லாக முடித்தோம். செக்யூரிட்டைசேஷன் வரைக்குமான பகுதிகளை முடித்தோம். அப்போ அதே பிறகு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்ற விஷயம்தான் இருக்குது. ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் சம்மந்தமான சில நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் பெரும்பாலும் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் குறவு. இது என்னன்னா, கட்டளை சான்றிதழ் என்பது தமிழில் வருது என்பது ஒரு பத்திரம் அல்லது கடன் முதலீடு. பொதுவாக ஒரு பொது நிறுவனத்தில் இது மற்ற சொத்துக்களால் பிணைகிறது. மோக்கேஜ் இந்த சொத்துக்களால் பிணையத்திற்கு ஒத்தது, அதாவது மோக்கேஜ் லோனுக்கு ஒத்தது தான் இது. சர்டிஃபிகேட் இஸ் அ பாண்ட், ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இஸ் அ பாண்ட் ஆர் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு பொண்டாகவோ அது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டாக கொள்ளலாம். யூஸ்வலி இன் அ பப்ளிக் கார்பரேஷன், அதாவது பொது கம்பெனிகள்ட, தட் இஸ் பேக்ட் பை அதர் அசெட்ஸ். அது வந்து அசெட்டுகளால் பேக் பண்ணப்பட்டிருக்கும். திஸ் அசெட் சேவ் அ பர்பஸ் ஆஃப் சிமிலர் டு கொல்லாட்ரல், ஒரு தெரியும் நிதி அந்த ஒரு கொல்லாட்ரலாக அல்லது மோக்கேஜாக செயற்படுறது. அதாவது ஒரு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ன்றது இந்த பேக் பண்ணப்பட்ட அசட்டுகளால் அல்லது சொத்துகளால், நிலையான சொத்துகளால் அல்லது ரெண்டும் ஃபைனான்சியல் அசட்ஸும் வரலாம். ஃபைனான்சியல் அசட்டுகளால் பேக் பண்ணப்பட்டது கொலாட்ரல் வர நிறம் அது ஃபைனான்சியல் அசட்ஸாக தான் பெரும்பாலும் இருக்கு, பெரும்பாலும் பண்ணப்படும். அவை இவை இதால் பேக் பண்ணப்பட்டது தான் வந்து இந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ன்றது. இந்த ட்ரஸ்ட் இதோட இஷ்யூ, த இஷ்யூவிங் கம்பெனி ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரையில் இங்கே இன்வால்வ் ஆகிற மூணு பார்ட்டிகளை நாங்கள் காணலாம். பெரும்பாலும் முக்கியமாக மூன்று பார்ட்டிகளை காணலாம். ஒன்று வந்து இந்த இஷ்யூவின் கம்பெனி, யார் பணம் தேவையோ அவன் இஷ்யூ பண்ணுறாள். அடுத்து ட்ரஸ்டீடு, ட்ரஸ்டி அதுக்கான ட்ரஸ்டிகள். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ். இங்கே மூணும். இங்கே வந்து ட்ரஸ்டி என்ன செய்வார்னா, இன்வெஸ்டரையும் இந்த இஷ்யூவருக்கும் இடையில ஒரு, அதாவது முதலீடு பெற ஆளுக்கும் முதலீடு செய்கிற ஆளுக்கும் இடையில செயற்படுவார். ஒரு முக்கியமான ரோலை இதில் பிளே பண்ணுவார். இப்போ என்ன செய்வாங்கன்னா, கம்பெனி அ மோர்கேஜ் ஓவர் த ரிசிப்ட் ஆஃப் அண்ட் அண்டர்லைன் அசட் ஆஃப் த அக்ரிமெண்ட்ஸ், மோர்கேஜ் பண்ணுவாங்க அசட்டை. த ட்ரஸ்ட் இஷ்யூ ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட், அதை மோர்கேஜை பெற்றுக்கொண்டு ட்ரஸ்ட் அலர்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும். அதே பிறகு த இன்வெஸ்டர் பே கேஷ் பை த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்டு இன்வெஸ்டர் கேஷை பே பண்ணுவாங்க. அதே பிறகு த ட்ரஸ்ட் பே கேஷ் டு த ஒரிஜினேட்டர் ஆஸ் அ கன்சிடரேஷன் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்லைங் அசட். அதாவது இங்கே ட்ரஸ்டி இஸ் அப்பாயிண்டட் டு மேனேஜ் த ட்ரஸ்ட், இதை ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, ஒரு ஃபண்ட் மாதிரி அதை மேனேஜ் பண்ணது ஒரு ட்ரஸ்டி இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, கம்பெனியிலேருந்து அதுக்கான அசட்டுகளை, மோர்கேஜ் அசட்டுகளை பெற்றுக்கொண்டு, மோர்கேஜை பெற்றுக்கொண்டு அதுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதனூடாக திரும்ப இங்கே இஷ்யூவருக்கு அதை பணத்தை பெற்று கொடுப்பார். இந்த மூணு பார்ட்டி தான் முக்கியம், இஷ்யூவிங் கம்பெனி, ட்ரஸ்டீஸ், இன்வெஸ்டர்ஸ். ட்ரஸ்டி வந்து எப்பயுமே ஒரு மிடில்மேன் மாதிரி இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்குன்ற அவங்களோட அவங்களோட முதலீட்டை கொஞ்சம் இந்த ஒரு முதலீட்டுக்கான செயற்பாடுகளை அவதானிக்கின்ற, மானிட்டர் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுவாங்க. அங்கே எது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை கம்பெனியோட பேசி தீர்த்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ரோலை ட்ரஸ்டி பிளே பண்ணுவார். ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ன்ற இதுதான். சேவிஸிங்காக ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட், இப்போ லீஸ் வந்து லீஸ் அசட் எது மீந்தா, த இஷ்யூவிங் கம்பெனி வந்து லீஸிஸ் மந்த்லி ரெண்டல் அவங்களுக்கு வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ரெண்டலை
ஷூவிங் கம்பெனி வந்து ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கும் ரெசிடியூவல் கேஷ். அந்த ட்ரஸ்ட் இந்த அந்த கேஷ் வந்து கம்பெனியை துறைகளை பண்ணு. இன்னும் வந்து என்ன நடக்கும்டா, இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி ஒன்று நடக்கும், லீசிட்டி இந்த கேஷ் ஷூவிங் கம்பெனி வரும், ஷூவிங் கம்பெனி ட்ரஸ்ட்டு கொடுக்கும், ட்ரஸ்ட்டுலேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கேஷ் வரும். இந்த ட்ரஸ்ட் சர்வீஸ் த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் த ட்ரஸ்ட் சேவிஸ் த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இவங்களுக்குரிய கொடுப்பனா செய்வாங்க. இதுக்கு நேரத்தோடைய டொட்டட் லைன்ல காணப்பட்ட புள்ளிக்கோடுகளால் காணப்பட்டிருக்கிறது இவங்க இந்த கேஷை அந்த ஆரம்பத்தில் பே பண்ணது ரெசிடுவல் கேஷ். அது பிறகு மந்த்லி ரெண்டல் த ட்ரஸ்டி. ட்ரஸ்டியோட ரோல் தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், அந்த கேஷை செலக்ட் பண்ணி அந்த உரிய ஆட்களுக்கு அதை வழங்குறது. ரிலவன்ட் லீகல் டாக்குமெண்ட், தொடர்புடைய சட்ட ஆவணங்கள், அதாவது ஒரு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண நேரம் இதனோடு தொடர்பாகப்படுகின்ற முக்கியமான ஆவணங்கள், இயக்குனர் வாரிய தீர்மானம் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் டிசிஷன் ஆர் ரிசல்யூஷன், அவன் பாஸ் பண்ண அந்த ரிசல்யூஷன் போர்ட் ரிசல்யூஷன், ட்ரஸ்டீட் நம்பிக்கை பத்திரம் அல்லது ட்ரஸ்டீடுன்ற அந்த இதையும் குறிப்பிடலாம், மோர்கேஜ் பொன் அடமான பத்திரம், மோர்கேஜ் என்ன அசட்டை கொண்டு அது மோர்கேஜ் பண்ணப்படுது அதுக்கான அந்த பொண்ட், அது இரவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னி, இது முக்கியமான ஒரு விஷயம், இரவோக்கபிள் அதாவது திருப்பி பெற முடியாத ஒரு பவர் ஆஃப் அட்டர்னிய இந்த நிறுவனம், ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான இந்த பணத்தை பெற்றதுக்கோடுறதுக்காக வேண்டி ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ற நேரம் என்ன செய்யும்டா, பவர் ஆஃப் அட்டோர்னி கொடுக்கும் ட்ரஸ்டிக்கு, அவருக்கு அந்த சொத்தை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு இது அங்க இடத்துல இருக்குது, அந்த திருப்பி எடுக்கல அந்த பவரை கம்பெனிக்கு திருப்பி எடுக்கல, அதுதான் பவர் ஆஃப் அட்டோர்னி ட்ரஸ்ட் சர்டிபிகேட் நம்பிக்கை சான்றிதழ், ஒரு நம்பிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் இங்கின இடத்துல ட்ரஸ்டின்ற வரம் இந்த ட்ரஸ்டி அந்த யார் ட்ரஸ்டின்ற பத்திரமன்றத்தோட பொருத்த முன்னாடி அந்த ட்ரஸ்டி ரோலை பிளே பண்ற ஒரு நிறுவனம் ஆயிக்கலாம், பெரும்பாலும் ஒரு நிறுவனமா தான் அது இங்க அந்த நிறுவனத்தை தான் இந்த இடத்துல ட்ரஸ்டி இருந்து குறிப்பிடு. ஆகவே அது முக்கியமாக நாங்க கவனத்துல இருக்கணும், இந்த பார்ட்டிகள் தான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுவாங்க, அல்லாது இது இதற்குள்ள இந்த ட்ரஸ்டி தொடர்பான நடவடிக்கைகளில் முக்கியமாக இன்வால்வ் ஆகிற சட்ட ஆவணங்கள் சட்ட இந்த விடயங்கள் தான் இந்த இடத்துல இயக்குனர் வாரிய தீர்மானம், ட்ரஸ்டீட் நம்பிக்கை பத்திரம், அடமான பத்திரம், மோர்கேஜ் போன், இரவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னி நான் நேரத்தோடு நாட்கள் இரவு விளங்கப்படுத்தினேன், நம்பிக்கை சான்றிதழ்கள். அதாவது கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட், கடன் மேம்பாடுகள், ஒரு எப்படி ஒரு கடனை மேம்படுத்துறது, ஒரு முதலீட்டு மேம்படுத்துறது, தரமான அதாவது ஒரு ட்ரஸ்டியை இஷ்யூ பண்ற நேரம் அல்ல ட்ரஸ்டியை அதை இந்த என்ஹான்ஸ் மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள், தரமான முதலீட்டு பட்டியல் தேர்வு, அதிகப்படியான தரமான முதலீட்டு பட்டியல் தேர்வுன்ற நேரம் கம்பெனிகள்ட்ட பல வகையான முதலீடுகள் காணப்படும், அதுல மிகச்சிறந்த எதிர்காலத்துல பிரச்சனை இல்லாம ஏதாவது நிறுவனம் பே பண்ணாத சந்தர்ப்பத்துல அந்த முதலீடுகளுக்கான இது பேமெண்ட்ஸ் திருப்பி கிடைக்காத நேரத்துல இலகுவாக பணமாக மாற்றக்கூடிய பிரச்சனைகள் குறைந்த தரமான அந்த முதலீட்டு பட்டியலை தெரிவு செய்யறது. அதிகப்படியான அடமானம் ஓவர் கொலாட்ரலைசேஷன் ஆஃப் கேஷ் கவர் பணை இனி இதுல அதாவது நாங்க உதாரணமாக 10 மில்லியனை லென் பண்ணிக்கிறோம் ட்ரஸ்ட் சர்டிபிகேட் ஊடாக எடுத்துக்கொள்வோம், அப்படி லென் பண்ணின பிறகு அதுக்கு அடமானமாக நாங்க ஈக்குவல் 10 மில்லியனை எடுக்காம 10 மில்லியனை விட கூடுதலான ஒரு தொகை எடுத்துக்கிறோம், என்ன எங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு சொத்து நாங்க எடுக்கிற நேரம் அது சில நேரம் முதலீடுகள் ஆயிக்கலாம், ஒரு முதலீட்டு எடுக்கிற நேரம் அதை வித்து வாரது அதனால் ஊடாக கிடைக்கப்படுற வருமானம் வந்து சரியே அதுல முகப்பெரும் அதோட அளவாய்க்காது, மார்க்கெட்ல செல்ல சந்தையில பெருமானங்கள் மாறலாம், ஆகவே கூடுதலான ஒரு தொகை எடுத்தா நாங்க கொடுத்த தொகையை கவர் பண்ணி கொள்ளலாம் என்ற அடிப்படையில தான் அந்த ஓவர் கொள்ளாற்றல் வந்து
சொல்ற ஓவ கொலாட்ரலைசேஷன் இதுக்கு ஓ அந்த லெவலை விட கூட வருது ஹேயா கட்னு கூட சொல்லுவாங்க. மார்க்கெட்ல யூஸ் பண்ற முக்கியமான ஒரு டெர்மினாலஜி தான் ஹேயா கட். மந்த் டு மந்த் கேஷ் ஃப்ளோ மேட்சிங், மாதத்துக்கு மாதம் காசு பாய்ச்சல் பொறுத்த அந்த கேஷ் ஃப்ளோட மேட்சிங். மோர்கேஜ் ஆஃப் செலக்டட் போர்ட்ஃபோலியோ, ஒரிஜினல் will be kept at the custody of the trustee. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோவின் முதலீட்டு பட்டியலின் அடமானம் அசல் ட்ரஸ்டி காவலில் வைக்கப்படும். ட்ரஸ்டிட்ட தான் அட மோர்கேஜ் ஆஃப் செலக்டட் போர்ட்ஃபோலியோ ஒரிஜினல் சிஆர்எஸ் will be kept at இந்த ட்ரஸ்டிட்ட தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோவின் அடமானம் வைக்கப்படும். நான் நேரத்தோட பார்த்தோம் இரோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னின்றது அதை திருப்பி எடுக்க இயலாத அந்த பவர், அவருக்கு பவர் இருக்கிற அந்த சொத்தை விற்று கேஷ் பண்ணுறதுக்கு அதை திருப்பி அந்த நிறுவனத்தால் திருப்பி வாங்க இயல அவர்கிட்ட. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், இது மாற்றுதல் ஒப்பந்தத்தை மாற்ற எப்படி அது லேசாக செய்ய இயலாது, அதுக்கான சில கட்ட சட்ட வரைவுகள் எல்லாம் முக்கியமான விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். கேப்சரிங் ரெண்டல் அட் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டு சேவிஸ் சர்டிபிகேட்ஸ், சேவை சான்றிதழ்க்கு முதல் மூலத்தில் வாடகைகளை பெறுதல். அதாவது பெற அந்த இதில் ஃபெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயம். அன்என்கம்பர்ட் போர்ட்ஃபோலியோ, கணக்கிடப்படாத சேவை. அடுத்தது ரிசோர்ஸ் டு இஷ்யூ கம்பெனி, வழங்கும் நிறுவனத்திற்கு உதவி. ரீகாஸ் டு இஷ்யூவிங் கம்பெனி. ஆகவே இந்த கடனை மேம்படுத்துறதுக்கு இந்த விஷயங்கள் முக்கியம். அது கடன் வந்து அந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் ஒரு உயர்ந்த நல்ல பெருமதியானதாக மாறுறதுக்கு இந்த விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். மினிமைசிங் ரிஸ்க் டு த இன்வெஸ்டர், த இஷ்யூவிங் கம்பெனி பேஸ் பேஸ் டு லீசஸ் இங்க வந்து ரிஸ்க் வந்து மிட்டிகேட், நோ ரிஸ்க் என்றா இஷ்யூவிங் கம்பெனி வந்து பே பண்ணும் லீசஸ் இந்த வார்த்தை. ஆகவே லீஸ் இங்கு வந்து நோ ரிஸ்காக காணப்படுகின்றது. இஷ்யூவிங் கம்பெனி பேஸ் லீசஸ் நோ பே, ரீப்ளேஸ்மெண்ட் லீசிஸ் நோ பே, அவர் பே பண்ண மாட்டார். அப்போ என்ன செய்யணும்டா அதை வந்து மாற்றி கொடுக்கணும், வேறொரு இதோண்ட இது பண்ணணும். அடுத்தது லீசிஸ் பே, அவர் பே பண்ணுவார் ஆனால் கம்பெனி இதை இஷ்யூவிங் கம்பெனி பே பண்ணாது. அதே நேரத்தில் தான் பவர் ஆஃப் அட்டர்னியை வந்தவங்க யூஸ் பண்ணலாம், பவர் ஆஃப் அட்டர்னியை யூஸ் பண்ணலாம். அதே போல் நோ ரெண்டு பேரும் பே பண்ண சந்தர்ப்பத்தில் மோகேஷ் அந்த அசட்டை யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன். உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிக்க முன்னா நினைச்சிறேன். அதாவது கம்பெனி பே பண்ணுது, லீசிஸும் லீஸ் உரிய பேமெண்ட்டை செய்து, அப்போ இங்கே வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் எடுத்தாருக்கு இந்த ரிஸ்க்கும் இல்லை, அவருடைய பேமெண்ட் கிடைக்கும். இதில் வந்து என்ன நடக்கும்டா, கம்பெனி த இஷ்யூவிங் கம்பெனி பே பண்ணும் ஆனால் லீசிஸ் பே பண்ண மாட்டார். அந்த வாடகைக்கு பெற்றால் அவர் பே பண்ண மாட்டார். அப்போ என்ன செய்யறேன்டா அந்த குறிப்பிட்ட இதை வந்து என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு வேறொன்னு நாங்கள் மாற்றணும், வேறொரு லீஸ் இதை அக்ரிமெண்ட் ஒன்று அந்த இடத்துக்கு மாற்றணும். பவர் ஆஃப் அட்டர்னி எப்போ யூஸ் பண்ணுவோம்டா, லீசிஸ் பே பண்ணுவார் கம்பெனி தானே பே பண்ணுவார், ஆனால் இவர் கம்பெனி அதை பே பண்ண மாட்டேன். அப்போ பவர் ஆஃப் அட்டர்னியை யூஸ் பண்ணுவோம் இந்த ரிஸ்க் மிட்டிகேட் அந்த இன்வெஸ்டருக்கு. அது இரண்டும் நடக்காட்டி, அதாவது லீசிஸும் பே பண்ணுறது இல்லை கம்பெனியும் பே பண்ணுறதில்ல, அப்போ என்ன நடக்கும்டா, ட்ரஸ்டி என்ன செய்வார்டா அவர்த்திக்கிற மோகேஜ் அசட்டை வந்து எடுப்பார். இது பெரும்பாலும் இதில் ஒரு விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் சில கம்பெனிகள் என்ன செய்ய முடியும்னா அவங்களோட லீஸ் போர்ட்ஃபோலியோவை லீஸ் பண்ணிக்கிற அவங்களோட வெஹிக்கல் லீஸ் பண்ணிப்பாங்க, அவங்களும் சல்லி போகிற விதம் கிடைச்சோம். அந்த லீஸ் போர்ட்ஃபோலியோவை பேஸ் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும். பெரும்பாலும் பீப்பிள் லீசிங் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுற பீப்பிள் லீசிங் என்ன செய்யும்டா,
அதுக்கு அது லீசிங்ல இஷ்யூ பண்ண கிட்டத்தட்ட ஒரு 10,000 வெஹிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த 10,000 வெஹிக்கலுக்குமான லீஸ் மணியோ லீஸ்ல எடுக்கிறதுக்கு கேஷை இன்வெஸ்ட் பண்ணிக்குது கம்பெனி. அதே போல தான் ஆட்களுக்கு லீஸ் பண்ணும். இப்போ என்ன நடக்க முடியாது, இந்த சல்லி வந்து படிப்படியாக ஒவ்வொரு கால மாதம் மாதம் தான் வரும், மாதம் மாதம் தான் அந்த கேஷ் ஃப்ளோ உள்ளுக்குள்ளால வரும். அப்போ கேஷ் ஃப்ளோ வார நேரம், கேஷ் வார நேரம் ரெண்டு பேரும் பே பண்ணினா, அதாவது லீஸ் எடுத்தாலும் பே பண்ற கம்பெனி அதை இந்த இன்வெஸ்ட் பண்ணி பே பண்ணா இங்க நோ ரிஸ்க், அதுல ரிஸ்க் இல்லை. இப்ப இங்க வந்து லீஸ் எடுத்தால் பே பண்ணல, கம்பெனி பே பண்ணுது. அப்ப இங்கே இந்த லீஸை வந்து தூக்கணும், அந்த அக்ரிமெண்ட்லேருந்து தூக்கி புதிய ஒன்றை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இங்கே வந்து என்ன நடக்குதுண்டா, இவர் பே பண்றாரு ஆனா கம்பெனி பே பண்ணல. இப்போ பவர் ஆஃப் அட்டர்னியை யூஸ் பண்ணணும், அது இப்போ ரெண்டும் பே பண்ணாட்டி மோக்கேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த செக்யூரிட்டி. ஆகவே இது ஒரு பாதுகாப்பு, பல வடிவ இந்த ஸ்டெப்லையும் பாதுகாப்புக்கிறத நாங்கள் காணேலும். டொக்யூமெண்ட் டு மார்க்கெட் வித், இதை இந்த இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கான டொக்யூமெண்ட்கள், இன்ஃபர்மேஷன் மெமோரண்டம், தகவல் மனு, இயக்குனர் குழு மற்றும் மூத்த நிர்வாகம். இதோட யார் இந்த கம்பெனி லீசிங் கம்பெனியோ யாரோ இந்த இதை செய்கிறாக்கள் யார் இருக்கிறாங்க நிர்வாகத்தில், இந்த தகவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு முக்கியம். ஏன்னா இவங்கள்ட்ட கேவைசின்னு நாங்கள் சொல்லுவோம், நோ யுவர் இவங்கள பற்றி தெரியும்னா கம்பெனி நல்லா போகுமா அல்லது போகாதான்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆகவே இந்த இயக்குனர் குழு மற்றும் மூத்த நிர்வாகம் சம்பந்தமாகவும் தகவல் டொக்யூமெண்ட்ஸ் வெளி கொடுக்கப்பட வேண்டும். முக்கிய பங்குதாரர்கள் அந்த கம்பெனியில யார் பங்குதாரர்கள் இருக்கிறாங்க, யார் யார் கம்பெனியில முக்கியமான மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ். உதாரணமாக ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டா அதுல கிட்டத்தட்ட 1% ஹோல்ட் பண்றால ஒரு முக்கியமான பங்குதாரர் ஆயிக்காது கம்பெனியில மொத்த வெளியிடப்பட்ட ஷேர்ஸ்ல 1%. சிலர் அவரால் 50% ஹோல்ட் பண்றாரு, அவருக்கு 50% உரிமை இருக்குது, அவர் முக்கியம். 10% உரிமை இருக்கிறதால முக்கியமாயிருக்கும். அவை முக்கிய பங்குதாரர் யாருன்றதையும் இந்த டொக்யூமெண்ட் மார்க்கெட் பண்ற நேரம் இந்த கட்டாயம் சொல்லணும். நிதி ஸ்திரத்தன்மை, அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி சம்பந்தமான ஒரு தகவல் வழங்கப்பட வேண்டும். அது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ற நேரமும் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி கொடுத்த அந்த லீசிங் கம்பெனியா உதாரணம் எடுத்தா திரும்பி வருதா வரலையா, திருப்பி செலுத்தும் திறன் எப்படி, கம்பெனிகிட்ட திருப்பி செலுத்தும் திறன் இருக்குதா, கம்பெனி கேஷ் ஃப்ளோ பிரச்சனை இருக்குதா, லீஸ் பண்ணது வராமல் இருக்குதா அல்லது வருகுதா, ரெகுலராக வருகுதான்ற அந்த கம்பெனிட அந்த ஸ்ட்ராங்னஸை கட்டாயம் வெளிப்படுத்தணும். அடுத்தது தொழில் பகுப்பாய்வு, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். இன்னும் வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் தொழில் பகுப்பாய்வுன்ற சம்பந்திக்குது என்னன்றா அழகாக விளங்கிக்கொள்ளணும். உதாரணமாக பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரி உள்ளதான் இந்த விடயம் நடக்கிறன்னா இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி எப்படி வேட் பண்ணுது, அல்லது லீசிங் ஊடகத்தான் இது நடக்கிறேன்னா லீசிங் இண்டஸ்ட்ரி எப்படி, லீசிங் இண்டஸ்ட்ரியில் ஆட்கள் எடுத்ததை திருப்பி கொடுக்குறாங்களா, லீசிங் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் ஆயிக்குது, கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, லீசிங்க்கு ஸ்ரீலங்காவில் எதிர்காலம் ஒன்றிக்குதா, அல்லது ஆட்கள்ட செயற்பாடுகளான லீசிங் வந்து திரும்ப செலுத்தப்படுறதுல சிக்கல் அளிக்குது என்ற விஷயங்களை, அதுதான் அந்த இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி எப்படி அந்த நாங்கள் இப்போ உதாரணமாக நாங்கள் சும்மா சொல்வோம், ஒரு ட்ரெஸ் சர்டிஃபிகேட்டை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இஷ்யூ பண்ணுது, அல்லது இந்த ட்ரெஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு இப்போ நாங்கள் விமான போக்குவரத்து நிறுவனம் ஒன்று இஷ்யூ பண்ணுதுண்டு, சில நாடுகளில் பல விமான போக்குவரத்து, இப்போ விமான போக்குவரத்து நிறுவனங்களை பொறுத்தவரையில் பெரிய சிக்கல்களுக்குள்ள உள்ளாயிக்குது, அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு சிக்கலுக்குள்ள இருக்குது. ஹோட்டல் செக்டர் எடுத்தால் அந்த இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து சின்ன இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குது. ஆகவே அந்த இது சம்பந்தமான தகவல் வழங்கப்படுவணும். இந்த இண்டஸ்ட்ரி உள்ள அமைப்புகள் சோதனை, இன்டர்னல் சிஸ்டம்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னலி எப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு இது. சட்ட ஆவணத்தின் சாத்தியக்கூறு, ஃபிசிபிலிட்டி ஆஃப் லீகல் டாக்குமெண்டேஷன், அது எவ்வளவு தூரம் லீகல் ஆகுது அந்த சட்டத்தன்மையோட. குவாலிட்டி ஆஃப் த லோன் போர்ட்ஃபோலியோ, கடன் பட்டியலின் தரம், அந்த நிறுவனம் நிறைய கடன்களை பெற்று குவாலிட்டி என்ன, குவாலிட்டி ஆஃப் லோன் போர்ட்ஃபோலியோ, லோன் அவங்க இப்ப ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து லோன் போர்ட்ஃபோலியோ தான் இந்த
ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு யூஸ் பண்ணுதுண்டா அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி எவ்வளோ தூரம் தரமானது, அது கேஷ் ஃப்ளோ எத்தனை வீதம் ஆயிக்குது, அதாவது எவ்வளோ எத்தனை வீதம் திருப்பி செலுத்துறாங்க, 100க்கு 90% 95% 99% அல்ல 160% இப்படின்ற அந்த எங்களை சரியான ஒரு அனாலிசிஸ் வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படணும். ப்ரொவிஷனிங் பாலிசி ஆஃப் த கம்பெனி, நிறுவனத்தின் கொள்கை என்ன, நிறுவனத்தோட ஒதுக்கீட்டு கொள்கை எப்படி ஒதுக்குற, எந்த விஷயத்தை முக்கியத்துவம் கொடுக்குற, அதாவது உதாரணமாக கடன் வராட்டி அதுக்கான ஒதுக்குகள் நிறுவனத்தில் காணப்படுதா, அந்த விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரேட்டிங் ரிப்போர்ட், அதாவது ரேட்டிங் ரிப்போர்ட் இந்த இடத்துல மிக முக்கியம். ஏன்டா ரேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்க என்ன செய்வாங்கண்டா, இண்டிபெண்ட்லி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கடனை திருப்பி செலுத்துகின்ற ஆற்றல் எவ்வளவு தூரம் இருக்குன்றத மதிப்பீடு செஞ்சு அதுக்கான ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அது ஆக முக்கியமான ஒரு அறிக்கையாக காணப்படுது. இதோடு இந்த விடயம் முடிகின்றது. ட்ரஸ்ட் சர்டிபிகேட்டை நாங்கள் அழகாக விளங்கிக் கொள்ள வேணும். நாம் மற்ற நேரத்துடைய காற்பண்டிக்கிறதுனால நான் அதை பண்ணலை, திரும்பி ரீகப் பண்ணலை. நாங்கள் ட்ரஸ்ட் சர்டிபிகேட்ன்ற நேரம் இது ஒரு கட்டளை சான்றிதழ் தமிழ் வர என்பது ஒரு பத்திரம் அல்லது முதலீடு கடன் முதலீட்டு பொதுவாக பொது நிறுவனம் ஒரு கம்பெனியான தான் இது அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சு தான் இதை இஷ்யூ பண்ணுவாங்க. நான் நேரத்தோடு வினாப்படுத்தின இப்படி இதுக்குள்ளால மூணு பார்ட்டி முக்கியம், ஒன்று இஷ்யூவிங் கம்பெனி, இன்வெஸ்டர்ஸ், ட்ரஸ்டி. அது பிறகு எப்படி அந்த இப்போ ஒரு லீஸிங் கம்பெனி எடுத்துக்கொண்டா அவன் லீஸ் போர்ட்ஃபோலியோ வச்சு எப்படி ஒரு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் உருவாக்கலாம், அதை எப்படி பே பண்ணலாம், அட ஒரு வட்டத்தை தான் இந்த இடத்துல அட செயற்பாடு எப்படி போகும்ன்ற விஷயத்தை தான் நீங்கள் விளங்கப்படுத்திக்குது. பெரும்பாலும் இந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் என்னன்னா மந்த்லியா மெச்சூரிட்டி ஆகி கொண்டு போகும், ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பகுதி அப்படியே திருப்பி கிடைச்சி கொண்டே போகும். ஏன்னா இப்போ லீஸ் எடுத்தால் அவங்க பே பண்ணுவாங்க, கேபிட்டலையும் பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணுவாங்க. அதே போல தான் அந்த அப்படி பேக் பண்ணப்பட்ட இதுவல்ல காணப்படுது. தொடர்புடைய சட்ட ஆவணங்கள் பார்த்தோம், கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் கடன் மேம்பாடு, கடன் மேம்பாடுகள் எப்படி ஒரு குவாலிட்டி ஆக்கலும் அந்த கடனை அந்த ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்ன்ற விஷயங்களை பார்த்தோம். இது ஒரு எப்படி அட ரிஸ்க் மினிமைஸ் ஆகுது அல்லது எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணப்படுது, எப்படி ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணப்படுது, இடர் எப்படி முகாமை செய்யப்படுது, இடர் எங்களை வருதுன்ற விஷயத்தை தான் இந்த டேபிள் அழகாக காட்டுது. ரெண்டு பேருமே பே பண்ணினா ரிஸ்க் ஒன்று இல்லை, லீஸ் வாங்கினால் பே பண்ணாம கம்பெனி பே பண்ணா அங்கே ரிஸ்க் ஒன்று, கம்பெனி தொடர்ந்தாச்சு கொண்டு போயிடலாம் போகும் கம்பெனிக்காகவே அந்த லீஸிங்கோ லீஸ் ஓரமாகிட்டு புதிய ஒன்றை அந்த இடத்துல போடணும். லீஸ் வாங்கினால் பே பண்ணுற ஆனால் கம்பெனி பே பண்ணுறல, இங்கே அட்டர்னி பவர் ஆஃப் அட்டர்னி யூஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் யூஸ் பே பண்ணாட்டையும் மோக்கேஜை யூஸ் பண்ணலாம். இது வந்து பண்ணும் மார்க்கட் விச் ஒரு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட்டை மார்க்கட் பண்ணுறதுக்கு போது பயம் தேவைப்படுகின்ற அல்லது வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஆவணங்களும் தகவல்களும் என்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் நான் முடிஞ்சு அடுத்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் போகிறோம். அடுத்த சப்ஜெக்ட் எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது டைப் ஆஃப் ஃபண்ட். டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றதுல என்னென்ன பகுதிகள் வரும்னத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டத்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்ற விஷயத்துலேருந்து இது ஒரு பொதுவான நிதி இலக்கை பகிர்ந்து கொள்ளும் பல முதலீட்டாளர்களின் சேமிப்புகளை திரட்டுகிறது. இங்கே வந்து நல்ல ஒரு விஷயம் என்ன விளங்கிக்கொள்ளணும், இட் இஸ் த trust that pool the savings of number of investors who share a common financial goal. இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா common financial goal, பொதுவான ஒரு நிதி இலக்கு. அவங்களோட இலக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான இலக்குகள் காணப்படலாம். உதாரணமாக உத்தர பொறுத்த வரையில ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி கூடுதலான லாபத்தை பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கு காணப்படலாம்.
நியூரால பொறுத்த வரையில ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில் போன்ற இந்த நிலையான மூல இந்த இதத்தார அந்த வருமானத்தார ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல இதை பெறணும் என்ற ஒரு இதை நியூரால் டிபாசிட்ல போட்டு அதன் ஊடாக பெற தனக்கு தேவையான வருமான துளைச்சுக்கு ஒரு இன்னூராளிட்ட மணி மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பணச்சந்தை இதுகளில் இன்வெஸ்ட் பண்ணி தனக்கு தேவையான இந்த வருமான திரட்டிக்கொறன்ற அந்த கோல் காணப்படும். இப்படி பல வகையான கோல் சிலர்களுக்கு மிக்ஸ் ஆகிக்கும், ஷேர் மார்க்கெட்டும் கவர்மெண்ட்ஸ் இருக்கட்டும், இப்படி பல கோல். இன்னும் ஒரே கோல் ஒரே இலக்கை கொண்ட பொதுவான இலக்கை கொண்ட ஆக்களை ஒன்று சேர்த்து முதலீடுகளின் சேமிப்புகளை திரட்டு ஒரே 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 இலக்கு கொண்டாக்கள்ட அந்த ஒரு பொதுவான நிதி இலக்கை பகிர்ந்து கொள்ளும் பல முதலீட்டாளர்களின் சேமிப்புகளை திரட்டு அவனை இதில் திரட்டு சேக்கு ஒன்று சேக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். அந்த ஒரே இலக்கு கொண்டாக்கள்ட இதை அவங்கள்ட்ட பல ஜாய் இலக்குகள் வந்திருக்கும். என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொருத்தோட இலக்குகளுக்கு ஏற்ப கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்திக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு சில கேஷ் வந்திக்கும், ஒரு இன்வெஸ்டர்டு தேவை ஒருமாயிக்கும், இன்னொருத்தோட இன்னொருமாயிக்கும், ஆள்காலுக்கு அவங்களோட கோல் வித்தியாசப்படும். அவை ஒரே வகையானது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பூல் பண்ணிக்கோர் ஒவ்வொரு குரூப் ஆகிக்கோர். அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த நிதி முகாமையாளர்கள் இந்த நிதியை முதலீட்டாளர்கள் தங்கள் இலக்கை அடைய உதவும் வகையில் முதலீடு செய்கிறார்கள். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பல வித்தியாசமான டார்கெட்ஸ் கோல்ஸ் இருக்கும், அதுக்கேற்ப அந்த நிதியை முதலீடு செய்வாங்க. ஒவ்வொருத்தோட கோலையும் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி நிதியை பூல் பண்ணி ஒரே வகையான ஆக்கடத்தை பூல் ஒரு திரட்டாக எடுத்து அதை ஒரு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இதுக்கேற்ப இன்னும் ஒரு வித்தியாசமான ஆய்வு அதுக்கேற்ப அவங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிதியை ஒரு மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிர்வகிக்கும். இதை இப்படியான நிதிகளை திரட்டி சும்மா ஆக்களை செய்யல, இதுக்கு அனுமதி பெர்மிஷன் அப்ரூவல் எல்லாம் எடுக்கணும், சூப்பர்விஷன் எல்லாம் இருக்கும். எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல அனுமதி எடுக்கணும், அதுக்கான சூப்பர்விஷன் இவங்க வெளிப்படுத்தல்கள் பல ஜாயிக்கும். ஆகவே இப்படி இதை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் தான் இதனை செய்யும். போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பட்டியல் மேலாளரால் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரால் நிர்வகிக்கப்படுகின்றது. முதலீட்டாளர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் முதலீடு செய்யப்பட வேண்டும். அதை நாங்கள் அங்கே பார்த்த முக்கியமான ஒரு விஷயம். த போர்ட்ஃபோலியோ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மேனேஜ் பை அ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு பி இன்வெஸ்டட் இன் and satisfy the desire of the investors. ஒவ்வொரு நாளும் ஃபண்ட் நிதி பட்டியல் மேனேஜர் அனைத்து அதாவது ஃபண்ட் மேனேஜரோ பட்டியல் இந்த போர்ட்ஃபோலியோவோ ஃபண்ட் மேனேஜர் அனைத்து நிதியின் இருப்புகளின் மதிப்பை கணக்கிடுகிறார். என்ன செய்வார்னா அவங்களோட நிதியின் இருப்பு எவ்வளோன்றத பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னா அவங்களோட நிதி அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த இதில் பெறுமதி என்னன்றத பார்ப்பார். பங்குதாரர்கள் எத்தனை பங்குகள் வாங்கப்பட்டுள்ளன என்பதை கண்டறிந்து பின்னர் மியூச்சுவல் நிதியத்தின் நிகர மதிப்பு சொத்து மதிப்பை கணக்கிடுகிறார். அந்த நாளில் ஒரு பங்கின் விலை அதுதான். இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்றேன் என்னன்னா நான் மேல விளங்கப்படுத்துவேன், முன்னுக்கு வர நேரம் நான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். முதலாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் அவங்க என்ன செய்வாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ ஃபண்ட் மேனேஜர்ஸோ இன்வால்வ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண பிறகு இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பெறுமதி என்னன்றதை பார்ப்பாங்க. டெய்லி அதோட பெறுமதி எப்படி மாறிக்கும், சில நேரம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஷேர் ப்ரைஸ் மாறுற நேரம் அதோட பெறுமதி மாறிக்கும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ட்டை இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அரச பிணைகள் முறிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுட பெறுமதி மாறுற நேரம் அந்த முழு சொத்துடன் பெறுமதிகள் மாறும். இப்படி மொத்தமாக நிகர மதிப்பு நெட் அசெட் வேல்யூ என்னான்னு பார்ப்பாங்க. அதுக்கான கணக்கு ஒன்று இப்படி மொத்த சொத்துட பெறுமதியோட என்ன பொறுப்புகளுக்கோ அதை கழிச்சு வர்றதுதான் நெட் அசெட். அந்த நெட் அசெட்டை நம்பர் ஆஃப் இந்த இன்வெஸ்டர் எத்தனை பங்குகாரர்கள் இருக்கோ அதால் பிரிக்க வர்றதுதான்
அந்த ஒரு பங்குக்கான அந்த நாள்ட நிகர நெட் அசெட் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ அதுதான் ஒரு பங்கோட விலையாக கொள்ளப்படும். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்கும்டா, இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, பூல் தேர் மணி, பூல் தேர் மணி வித் ஃபண்ட் மேனேஜர். ஃபண்ட் மேனேஜர் பல ஒரு நிறுவனத்தை அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தா பல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பல டிவிஷன் இருக்கேன்னு பிரிவுகள் இருக்கலாம். என்ன இருக்கணும்னா, இன்வெஸ்டர்ஸ் சல்லி அவங்களும் வரும், வந்த பிறகு இன்வெஸ்டர்ஸ் சல்லி வந்து அது த்ரூ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வரும். அது பிறகு இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கோல் தெரியும், அப்ப கோலுக்கு ஏற்ப இன்வெஸ்டர் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, கேட்டகரைஸ் பண்ணி பூல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பூலுக்கு எடுப்பாங்க. அதுலேயும் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, செக்யூரிட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ பிரைவேட் செக்யூரிட்டியோ வட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக ஒரு வருமானத்தை ஜெனரேட் பண்ணுவாங்க. ஜெனரேட் பண்ண பிறகு அந்த வருமானம் ரிட்டர்ன் ஆகும். அந்த வருமானம் என்ன நடக்கும்டா, இந்த முதலீட்டாளர்களுக்கு பாஸ் பேக் டு இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு போய் சேரும். நெட் அசெட் வேல்யூ நிகர சொத்து மதிப்பு, ஒரு நிதியின் என்ஏவி மதிப்பு அதன் அடிப்படை முதலீடுகளின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக மாறுபடுகின்றன. என்ஏவிக்கான இது ஃபார்முலா, என்ஏவிக்கான ஃபார்முலாவை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். என்ஏவிக்கான ஃபார்முலா வந்து மார்க்கெட் வேல்யூ சந்தை பெறுமதியில் சொத்துகள் சந்தை பெறுமதி, மார்க்கெட் வேல்யூட சொத்து, அதோட கேஷ் இன்னைக்குது அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் இது வந்து மொத்த சொத்தா வரும், டோட்டல் அசெட்டா வரும். இது டோட்டல் அசெட்டா வரும், ஒரு நிறுவனத்துல மொத்த சொத்தா வரும் டோட்டல் அசெட். இப்ப டோட்டல் அசெட்ல இருந்து நாங்க நெட் அசெட்டை காணணும்டா, டோட்டல் அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ் எங்களோட லயபிலிட்டிஸ், அது பிறகுதான் நெட் அசெட் வரும். இது நெட் அசெட்டை காட்டும். இது நெட் அசெட் வந்து மொத்த முதலீடுகளோட நெட் அசெட்டை. ஆகவே இந்த நெட் அசெட்ல இருந்து ஒரு பங்குக்கான பெறுமதி, அல்லது நெட் அசெட் என்ன, நெட் அசெட் டிவைடட் பை டோட்டல் ஷேர்ஸ். ஆகவே இதனூடாக காணலாம், நான் உதாரணமா எடுப்போம், மொத்த சொத்துகள் மார்க்கெட் வேல்யூ உள்ள சொத்துகளோட மொத்த பெறுமதி 15 மில்லியன் எடுப்போம், 15 மில்லியன். ஒரு இவங்க முதலீடு செஞ்சுக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்ல, பொன் மார்க்கெட்ல, இது எல்லாத்துலயும் 15 பில்லியன் எடுக்கும், 15 பில்லியன் இப்படி எடுத்தா 15 பில்லியன். இவங்களுக்கு இருக்குது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன் 500 மில்லியன். அதே பிறகு நம்பர் ஆஃப் shares outstanding, அதாவது வெளியுள்ள number of shares அல்லது number of shares. நாம் அப்படி எடுப்போமே, shares number of shares இருக்குது 1 மில்லியன் எடுப்போம் நாங்க, 1 மில்லியன் number of shares. எங்களுக்கு தெரியும் அடுத்தது நிறுவனத்துல liabilities, லயபிலிட்டிஸ் பொறுத்த வரையில நிறுவனத்துடைய லயபிலிட்டிஸ் நாங்க எடுப்போம் 500 மில்லியன், 1.5 மில்லியன் எடுப்போம்.
1.5 billion நிறுவனத்துடைய மொத்த சொத்துடைய மார்க்கெட் வேல்யூ 15 billion கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் 500 million நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1 million லயபிலிட்டிஸ் வந்து 1.5 billion இப்ப என்ன செய்யணும்டா நாங்க டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட் அதோடு கூட்டணும் cash and cash equivalent அதில் கழிச்சோனும் liabilities எவ்வளவு அதை பார்த்து கழிச்சு அதே பிறகு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல பிரிக்கணும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதாவது முதலீடு செய்யப்பட்ட சொத்துக்கள சந்தை பெறுமதி கேஷும் கேஷ் ஈக்குவலன் அதாவது பணமாகவும் பணத்துக்கு ஈக்குவலாகவும் காணப்படுகின்ற பெறுமதி அடுத்த மொத்த வெளியாட்களுக்கு கொடுக்க வேண்டிய லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் மொத்த பொறுப்புகள் இத வந்து நாங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அளவிப்போம் அப்பதான் எங்களுக்கு ஒரு பங்குக்கான நிகர பெருமதி வரும் என்ஏவி வரும் ஆகவே இங்க நாங்க இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து எங்களுக்கு கணக்குப்படி 15 billion அதே நேரம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன் 500 million போட்டா 0.5 billion அதே பிறகு லயபிலிட்டிஸ் வந்து மைனஸ் 1.5 billion இது வந்து எங்களுக்கு நெட் அசெட் காட் நெட் டோட்டல் நெட் அசெட் காட் அப்ப 14 billion அப்புறம் நெட் அசெட் பர் ஷேர் கேவலம் பார்த்தா 14 billion டிவைடட் பை 1 million 1 million அப்ப இத 0.1 அப்படி இல்லாட்டி எங்களுக்கு 14 billion போடலாம் நாங்க பிரிப்போம் ஒன் மில்லியன் ஷேர்ஸால நான் பிரிக்கிற நேரம் பெரிய தொகை வந்து 14,000 ரூபா ஒரு ஷேர்ஸ் பெரும் மதிப்பெருமைகள் அதில் 4,000 ரூபாய் அல்லது நாங்க இதை இன்னும் ஒன்றை கூட்டலாம் 10 மில்லியன் ஆக்கலாம் 10 மில்லியன் ஆக்கினால் 10 மில்லியன் ஷேர்ஸ் வந்தா 1,400 ரூபாய் எங்களுக்கு தரப்பட்ட உதாரணத்தை நாங்க பார்ப்போம் எங்களோட ஹேண்ட் அவுட்ல தரப்பட்ட உதாரணத்தின்படி எங்களோட ஹேண்ட் அவுட்ல தரப்பட்டிருக்கிற எங்களோட பிரசன்டேஷன்ல தரப்பட்டிருக்கிற உதாரணத்தின் படி நேற்றைய நாள் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெல்த் என்னோட அந்த செக்யூரிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,500,000 இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் வேல்யூ கேஷ் வந்து 2 மில்லியன் கேஷ் இருக்குது அதே பிறகு என்னோட லயபிலிட்டிஸ் என்னோட பொறுப்புகள் வந்து 500
மில்லியனாக காணப்படுது, 500 மில்லியனாக காணப்படுது, 500,000 காணப்படுது சாரி. அதே நேரம் எங்களோட ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்பர் மொத்த பங்குகள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1 மில்லியனா காணப்படுது. இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, முதலாவது எங்கட நெட் டோட்டல் அசெட் காணலாம். எங்க ஈஸியா போன என்ன டோட்டல் அசெட் அசெட்ஸ் எவ்வளவுன்றத காணலாம். அது வந்து 10 பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து இது கேஷ். இப்போ டோட்டல் அசெட் வரும் 12.5 மில்லியன். டோட்டல் அசெட் வரும், டோட்டல் அசெட். இதுல இருந்து நாங்கள் லயபிலிட்டியை கழிச்சோம். லயபிலிட்டியை கழிச்சோம்னா லயபிலிட்டி 500 மில்லியன், 500,000 வரும், 12 மில்லியன் வரும். இது வந்து டோட்டல் நெட் அசெட், டோட்டல் NAV, டோட்டல் நெட் அசெட் வேல்யூ, மொத்த தேறிய சொத்து பெறுமதி. இதை நாங்க வந்து என்ன செய்யணும் என்றால், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல பிரிக்கணும். அப்ப நெட் NAV வரும். அவை 12 மில்லியன 1 மில்லியனால பிரிச்சோம் வந்து 12 ரூபீஸ் வரும். இதுதான் அந்த சங்க அந்த பங்குகளோட அன்றைய நாளுடைய பெறுமதி. அந்த பங்குட அன்றைய நாளுடைய பெறுமதி தான் 12 ரூபீஸாக வரும். அன்றைய நாளுடைய பெறுமதியாக வரும். நெட் அசெட் வேல்யூன்ற விஷயத்தை தான் நான் பார்த்தோம். இப்ப அடுத்ததாக நான் பார்க்கிறவுடைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர நிதிகளின் வகைகள் தான் நான் தந்திருக்கேன். அந்த மியூச்சுவல்ன்றதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அப்படிதான் வருது. நாங்க இதை இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்டை. நீ தமிழ்லையும் அந்த இங்கிலீஷ் உள்ளது தமிழ் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸின் வகைகள், மியூச்சுவல் நிதிகளின் வகைகள். கட்டமைப்பின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக நிதிகள் உள்ளன. அதோட கட்டமைப்பு எப்படி அது ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கிறோ அதன் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், க்ளோஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓப்பன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் க்ளோஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஒரு மியூச்சுவல் நிதி, மியூச்சுவல் ஃபண்ட் இரண்டு வெவ்வேறு மூலங்களிலிருந்து லாபத்தை ஈட்ட முடியும். ஒன்று வந்து அந்த மியூச்சுவல் நிதி வந்து பங்கு லாபங்களை பெறலாம், மூலதன லாபங்களை பெறலாம், டிவிடன்ஸ் வரலாம், இன்ட்ரெஸ்ட் வரலாம், வட்டியும் வரலாம். பங்கு லாபத்தை தவிர்த்த வட்டி லாபங்கள் வரலாம். ஆகவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பல இந்த முக்கியமாக இரண்டு மூலதன லாபமும் ஏனைய லாபம்னு நாங்கள் பார்க்கலாம். அல்லது வட்டி ஆயிக்கலாம், பங்கு லாபம் ஆயிக்கலாம், எதுவாக இருக்கலாம். எப்படி இந்த ரெண்டு வழிகளில் பெறலாம். ஆகவே கட்டமைப்பு பொறுத்தவரையில் ரெண்டா பிரியுது, ஓப்பன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், க்ளோஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இது முக்கியமான ஒரு பகுதி. இது பிறகு இது சம்பந்தமாக நாங்கள் டீப்பாக பார்க்க போறோம். ஓப்பன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஓப்பன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஒரு நிறுவனம் பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை திரட்டுகிறது.
மற்றும் பணத்தை பங்குகள் பத்திரங்கள் குறுகிய கால பணச்சந்தை கருவிகள் அல்லது பிற பத்திரங்களில் முயற்சி செய்கின்றது. இதை என்ன செய்யறேன்னா பணத்தை திரட்டி நாங்கள் நேரத்தோட பார்த்தோம் ஆட்கள்ட அந்த கோல் டிஃபரண்ட் பீப்புள் ஹாவ் டிஃபரண்ட் கோல்ட் ஒவ்வொருத்தோட அந்த இலக்குகளுக்கு அமைய அதை ஒரு கூல் பண்ணி நிறுவன முதலீடு செய்யும். சில ஆட்களோட கோல் வந்து எல்லா லாபங்களையும் பெறதாய்க்கலாம். ஒன்று இந்த பங்கு லாப பத்திரங்கள், குறுகிய கால பணச்சந்தை பத்திரங்கள், ஏனைய பத்து சர்டிபிகேட்டில் முதலீடு செய்யலாம். முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகளை நிதியிலிருந்து நேரடியாக வாங்குகிறார்கள். என்ன செய்யறேன்டா இப்படி நிறுவனங்கள் என்ன செய்ய முடியா இப்படி இன்னொரு வகையில சொன்னா நிறுவனங்கள் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போனா அவங்கள்ட்ட பல நீ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போயிட்டு எங்களுக்கு எங்கள்ட்ட இலக்கு அந்த கோல் அடிப்படையில எங்களுக்கு ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். விற்றாள் போயிட்டு பங்குல நேரடியாக கொள்வனும் செய்யலாம், வாங்குகின்றார்கள் கொள்வனும் செய்யலாம். இது நிதியின் ஒவ்வொரு பங்கு நிகர மதிப்பு நாங்க பார்த்தோம் நெட் அசெட் வேல்யூ மற்றும் அதாவது நெட் அசெட் வேல்யூ அடிப்படையில தான் இட உள்ளே தீர்மானிக்கப்படும். அதே நேரம் இதற்கு ஒரு மற்றும் வாங்கும் போது விதிக்கும் கட்டணங்கள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படும். இதுக்கு ஒரு ஃபீயும் சில நேரம் சில மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன செய்வாங்கன்னா அவங்க இந்த பங்குகளை வெளியிடுற நேரம் விற்கிற நேரம் ஆக்க வாங்க வர நேரம் அவங்களுக்கு என்ஏவி நெட் அசெட் வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஆனா ஆரம்பத்தில் நாங்கள் வாங்கும் போது வேறு சில கட்டணங்களையும் அவங்க அறவிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகள் மீட்டுக் கொள்ளக்கூடியவை. மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகளை வைத்திருப்பவர்கள் அந்த பங்குகளை விற்க விரும்பினால் அவர் அல்லது அவள் அவற்றை மீண்டும் நிதிக்கு விற்கலாம். இப்ப நான் ஒரு பங்கு வாங்கிக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சில பங்குகளை வாங்கிக்கிறேன். நான் என்ன செய்யறேன்டா எனக்கு கேஷ் தேவை அந்த ஃபண்ட் அதை விற்கணும். அப்ப என்ன செய்யணும்டா அந்த ஃபண்டு போய் அந்த என் பங்குகளை விற்கலாம். அங்க விற்க போற நேரம் அவங்க என்ஏவி நெட் அசெட் வழிபடி என் பங்குகளை வாங்குவாங்க. நிகர பங்கு பெறுமதி அடிப்படையில என் பங்குகளை வாங்குவாங்க. ஓப்பன் என் ஃபண்ட் பங்குகளை அதாவது முறையான ஒரு இந்த பங்கு சந்தையில் அது விற்பனை செய்யப்பட மாட்டாது. ஓப்பன் என் ஃபண்ட்களை பொறுத்தவரையில் அசட் கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளில் தான் போய் வாங்கலாம். அது இல்லாமல் நியூயார்க் பங்கு சந்தையோ நஸ்டாக் போன்ற பங்கு சந்தைகளில் இரண்டாம் நிலை சந்தைகளில் வாங்கவோ விற்கவோ முடியாது. அங்கே வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வசதி காணப்படாது. அன்லிமிட்டெட் கேபிட்டலைசேஷன் இதில் இப்போ பெருமை வந்து அன்லிமிட்டடாக கூட்டிக்கொண்டு போகலாம். இதுக்கு ஒரு இல்லை இல்லை என்ன அது பேக் பண்ணுற அந்த சொத்துக்களோட பெருமதி கூட்டிக்கொண்டு போகிற நேரம் கூட்டிக்கொண்டு போகலாம். மீட்க முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திகதி இல்லை. மீட்க முன்னரே தீர்மானிக்க அதாவது நாங்கள் எங்களுக்கு இந்த அதை மீட்டுக்கொள்ளணும்ன்றதுக்கு நேரத்தோடு ஆரம்பத்திலே தீர்மானிக்கப்பட்ட டேட்னு ஒன்று அதுக்கு இல்லை. எங்களுக்கு விரும்பின டைமில் போய் அதை மாற்றிக்கொள்ளலாம். தற்போதைய நிகர சொத்து மதிப்பில் அலகுகளின் விற்பனை மற்றும் கொள்வனம் நடைபெறுகிறது. அந்த யூனிட் ட்ரஸ்ட் அதாவது மியூச்சுவல் இந்த பங்குகளோட பெறுமதி வந்து என்ஏவி அடிப்படையில தான் மியூச்சுவல் ஃபண்ட பங்குகளோட பெறுமதி நெட் அசெட் வேல்யூ அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகிறது. தற்போதைய நிகர சொத்து மதிப்பில் அலகுகளின் விற்பனை மற்றும் கொள்வனம் நடைபெறுகிறது. நுழைவு மற்றும் வெளியேற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. உங்களுக்கு நிறச்சு நேரம் வாங்கலாம் நிறச்சு நேரம் வித்துட்டு போகலாம் அதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் பெரும்பாலானவை ஓப்பன் எண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெரும்பாலும் ஓப்பன் எண்ட் ஃபண்ட் என்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். க்ளோஸ் எண்ட் ஃபண்ட் அடுத்தது. க்ளோஸ் அண்ட் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு முதலீட்டு நிறுவனமாகும் அது ஒரு முதலீட்டு நிறுவனமாகும். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தட் செல் அ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் எ ஒன் டைம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன செய்ய முடியா அந்த ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஷேர்ஸை வந்து பங்கு சந்தையில் போய் விற்கும். இதுதான் க்ளோஸ் அண்ட் ஃபண்ட். ஓப்பன் அண்ட் ஃபண்ட் வந்து பங்கு சந்தையில் விற்காது.
அது வந்து அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க தான் வாங்குவாங்க விற்பாங்க. அங்க பேஸ் பண்றது வந்து எப்பயுமே நெட் அசட் வேல்யூ தான். அதுதான் ஓப்பன் அண்ட் ஃபண்ட். க்ளோஸ் அண்ட் ஃபண்டை பொறுத்த வரையில இது வந்து பங்குகளை வழங்குற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன செய்ய முடியா செல் ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் ஒன் டைம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பங்குகளை வழங்க பங்குகள் தொடர்ந்து விற்பனைக்கு வழங்கப்படுவதில்லை. இப்போ நாங்கள் பார்த்தோம் க்ளோஸ் ஓப்பன் அண்ட் ஃபண்டில் எனி டைம் போய் வாங்கலாம் விற்கலாம் தொடர்ந்துமே அந்த கம்பெனி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி விற்று கொண்டிருக்கும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன செய்யும்டா தொடர்ந்து அப்படி வழங்குற சிஸ்டம் இல்லை. அது ஷேர் மார்க்கெட்ல போய் ஒன் டைம் இஷ்யூ பண்ணும் அது பிறகு அது ட்ரேடாகும் விற்பனையாகும் பொது வளங்களின் பிறகு. அது அதாவது ஆரம்பத்தில் வாங்கிறது நான் சொல்கிறேன் பொது வளங்கள் பங்குகளை பொதுவாக நியூயார்க் பங்கு சந்தை அல்லது ஏதோ ஒரு பங்கு சந்தை போன்ற முறையான சந்தைகளில் மட்டுமே வாங்கலாம் மற்றும் விற்கலாம். இந்த க்ளோஸ் அண்ட் நிதி பங்குகள் வர்த்தகம் செய்ய தொடங்கியதும் அவற்றின் விலைகளை இது அதாவது இந்த க்ளோஸ் அண்ட் ஃபண்ட் ட்ரேடாக தொடங்கின பிறகு பங்கு சந்தையில் ஒரு பங்குண்ட விலையை தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள் தான் அந்த பங்குக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை கேள்வின்னு ரொம்ப. அதே போல தான் இது இந்த இடத்துலையும் இந்த பங்குகளுக்கான விலையை க்ளோஸ் அண்ட் நிதிகள் பங்கு வர்த்தகம் செய்ய தொடங்கியதும் அவற்றின் விலை வந்து எப்பயுமே அந்த பங்கு சந்தையில் காணப்படுகின்ற அந்த க்ளோஸ் அண்ட் ஃபண்டுக்கான நிரம்பலும் கேள்வியும் தான் தீர்மானிக்கும். கேள்வியும் நிரம்பலும் தான் தீர்மானிக்கின்றன. ஆனால் நிகர சொத்து மதிப்பு மூலம் அல்ல. அது நிகர சொத்து நாங்கள் நிகர சொத்தை பார்த்தோம் ஓப்பன் அண்ட் ஃபண்டில். க்ளோஸ் அண்ட் ஃபண்டுக்கும் நிகர சொத்து பெறுமதிக்கும் தொடர்பில்லை. அது வந்து ட்ரேட் ஆகிறது எப்பயும் சந்தையின் விலையில சந்தையில காணப்படுகின்ற டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏற்பத்தான் அது அதாவது கேள்வி நிரம்பலுக்கு ஏற்பத்தான் அது விற்பனை ஆகின்றது. சந்தை விலை பங்குகளின் என்ஏவியை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். சந்தை விலை வந்து ஒரு டிபெண்ட் ஆகிக்கும் எப்பயுமே அது கூடை கேளும் அல்லது குறையிக்கலாம் என்ஏவியை நெட் அசெட் வேல்யூவை விட. அது வேறு வேறு பல காரணிகள் சந்தையில் விலையை தீர்மானிக்கிறதா காணலாம். கோரிக்கையின் அடிப்படையில் முதலீட்டாளர் இருந்து பங்களை திரும்பி வாங்குவதில்லை. க்ளோஸ் அண்ட் ஃபண்ட் வந்து இஷ்யூ பண்ணால் இஷ்யூ பண்ணதானது கம்பெனி திரும்பி வாங்காது. இட்ஸ் க்ளோஸ்டு கம்பெனி வாங்காது. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. அது ஷேர் மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கு அல்லது ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் விற்று பணமாக மாற்றலாம். ஆகவே நீங்கள் போயிட்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பங்கு எடுத்துக்கோங்கன்றால் கம்பெனி எடுக்காது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எடுக்காது. பங்கு சந்தையில் மாதிரிதான் பங்கு சந்தையில் பங்கை வாங்கினா அவங்களுக்கு போய் கம்பெனிக்கு விற்கலாது. நீங்கள் விற்கணும் இங்கே பங்கு சந்தையில் இங்கே ஒரு வாங்குற ஆளே தான் விற்கணும். ஆகவே அதைத்தான் இந்த இடத்துல இது சுட்டி காட்டுது. ஹெஜ் ஃபண்ட் விஷயத்தை நாங்கள் ஆஃப்டர் டீ பிரேக் பார்ப்போம். ஸ்டாப் ஃபார் டீ. கார்ப்பரேட் எக்விட்டி சந்தைகளில் வர்த்தகம் செய்யும் அதி நவீன ஹெஜிங் மற்றும் ஆர்பிட்ராஜ் நுட்பங்களை பயன்படுத்தி தனியார் மற்றும் பதிவு செய்யப்படாத முதலீடு ஹெஜ் நிதிகள் பாரம்பரிய அதி நவீன சொபிஸ்டிகேட்டட் பணக்காரர்கள். ஹெஜ் ஃபண்ட் ஹாவ் ட்ரெடிஷனலி பீன் லிமிட்டட் டு சொபிஸ்டிகேட்டட். அதாவது ஹெஜ் நிதிகள் பாரம்பரிய ட்ரெடிஷனலி பீன் லிமிட்டட் பாரம்பரியமாக வரையறுக்கப்பட்டிருக்குது பணக்கார முதலீட்டாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அல்லது பணக்கார முதலீட்டாளர்களை தான் டார்கெட் பண்ணுது. ஹெச் நிதியங்கள் அந்நிய செலாவணின்றது லீவரேஜ். லீவரேஜ்ன்றா கடன் வாங்கி முதலீடுகளை மேற்கொள்வது பலர்கிட்ட கடன் வாங்கிப்பாங்க அந்த கடன்கள் ஊடாக. அதாவது லீவரேஜை பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமல் இருக்கலாம். உலகளாவிய அடிப்படையில் பந்தயம் செய்யலாம் அல்லது சந்தையில் தவறான விலை. இவங்க எப்பயுமே பந்தயம் அதாவது பெட்டிங் பெட் பண்ற அந்த இதுலயும் உழைக்கலாம் அல்லது என்ன செய்வாங்கன்றா சந்தையில பிள்ளையான பிரைஸை கண்டுபிடிச்சி அதனூடாக லாபத்தை உழைக்கிறதுக்கு. சில சந்தையில் ஒரே பொருளுக்கு ரெண்டு சந்தையில மாறுபட்ட விலைகள் காணப்படும்.
அந்த மாறுபட்ட விலைகள் காணப்படுகின்ற நேரம் ஒரு சந்தை குறைந்த சந்தையில் உள்ள அந்த பொருளை வாங்கி கூடிய விலை உள்ள சந்தைக்கு விற்பனை செய்கின்ற நிலைமை அது காட்டும். ஆகவே அந்த ஹெஜிங் செய்கின்ற போது சாரி ஆர்பிட்ராஜ் என்றால்தான் அதான் ஒரு கூடின விலைக்கிற அந்த சந்தையில வித்துட்டு குறைந்த விலை உள்ள சந்தையில வாங்குவாங்க, வாங்கி அங்கே வித்துடுவாங்க. ஆகவே அங்க முதலீடு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. முதலீடு செய்யாம உழைக்கிற லாபம் தான், ஜீரோ முதலீட்டுல உழைக்கிற லாபம் தான் இந்த ஆர்பிட்ராஜ் என்ற விஷயமா காணப்படுகிறது. ஹெச் நிதியங்கள் மியூச்சுவல் நிதியத்திலிருந்து கணிசமாக வேறுபடுகின்றன, ஏனெனில் அதை நவீன பொதுவாக நிதி ரீதியாக அதி நவீன அதிக நிகர மதிப்புள்ள முதலீட்டாளர்களை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றன. சில நிதியங்கள் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை 100 வரையறுக்கப்பட்டுள்ளது. மியூச்சுவல் ஃபண்டுகளை விட ஹெச் நிதியங்கள் லிவரேஜ் மற்றும் பிற அதி நவீன முதலீட்டு நுட்பங்களில் அதிக அளவில் ஈடுபடுகின்றன. ஹெச் ஃபண்ட் என்கேஜ் இன் லிவரேஜ் அண்ட் அதர் சொபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ் டு மேட்ச் கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ஆஃப் தேன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டு விட இது கூடுதலான இடங்களை தட்டுறதை நாங்கள் காணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொமன் கோல்டு லாக்கல் ஒன்று சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்து அப்படி இல்லை. இது வித்தியாசம். ஹெச் நிதியத்தின் கட்டண அமைப்பு ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச் ஃபண்ட். ஹெச் ஃபண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் மேனேஜர் வழக்கமாக நிதியில் உள்ள சொத்துக்களின் மதிப்பின் அடிப்படையில் மொத்த சொத்துட மதிப்புள்ள 1% மேனேஜர் எடுத்துக்கொள்வாங்க. 1% 1.5% அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க லாபம் உழைச்சோ நட்டம் உழைச்சோ எதுவாக இருந்தாலும் மொத்த சொத்துட 1% எடுப்பாங்க. அது அவங்களோட நிர்வாக செலவு அவங்களோட எல்லா செலவுகளுக்கும் சேர்த்து அதை எடுப்பாங்க. அதே போல என்ன செய்வாங்கண்டா, அதுக்கு மேலதிகமாக நிறுவனம் லாபம் உழைக்கின்ற போது நிறுவனம் வெற்றிகரமாக போகின்ற போது முகாமையாளர்கள் என்ன செய்வாங்கண்டா, 15-30% வரை செயல்திறனின் அடிப்படையில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அவங்க லாபத்திலிருந்து பங்கெடுத்துக் கொள்வாங்க, அல்லது கட்டணமாக சாரி அடிப்படையில் ஊக கட்டணத்தை பெறுவார்கள். மேனேஜர்ஸ் ஆல்சோ ரிசீவ் அண்ட் இன்சென்டிவ் ஃபீ. ஊக்க கட்டணம் ஊக்க கட்டணம் தான் இன்சென்டிவ்க்கு போட்டிக்கிற அந்த 15-30% அவங்களுக்கு அவங்களோட அந்த செயற்பாடு கொடுப்பாங்க. ஸ்டார்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீண்டு 1% 1.5% 2% மொத்த சொத்து அடிப்படையில் எடுப்பாங்க. அப்புறம் நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பேஸ் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் 15-13% எடுப்பாங்க. டைப் ஆஃப் ஹெஜ் ஃபண்ட் டிரெக்ட் ஹெஜ். பொதுவான பங்கு போன்ற ஒரு சொத்தை ஹெஜ் செய்வதன் மூலம் இது செய்யப்படுகிறது. மற்றொரு சொத்து இது போன்ற விலை இயக்கங்களையும் இதே போன்ற பாணியில் வர்த்தகத்தையும் பகிர்ந்து கொள்கிறது. உதாரணமாக கோல் ஆப்ஷனுடன் பொதுவான பங்கு நிலையை பாதுகாப்பதாகும். இது என்ன விஷயம், இந்த ஹெஜிங் பொறுத்தவரையில பங்கு சாதாரண பங்குகள்ல போன்ற ஒரு சொத்தை ஹெஜ் செய்வதன் மூலம் இது செய்யப்படுகிறது. மற்றொரு சொத்தை இதே போன்ற விலை, அதாவது நாங்க வந்து என்ன செய்யறோம்டா, ஒரு ஆள் வந்து ஷேர்ஸ் வாங்கிக்கிறாரு, அப்ப ஷேர்ஸ் வாங்கிக்கிறாரு, அந்த ஷேர்ஸுக்கு வந்து இந்த ஏதும் எதிர்காலத்தில் நட்டங்கள் ஏற்படும் என்றால் நட்டங்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்பு செய்யறது இந்த ஹெஜ். ஹெஜ் பண்ற அதுல பொசிஷனை ஹெஜ் பண்ற, அதுல வந்து பங்கு வாங்கி இந்த என்ன செய்ய முடியா விலை குறையும் எதிர்பார்க்கிறேன், அந்த பங்குட பெருமதி குறையும் ஒரு புட் ஆப்ஷன் நாங்கள் சொல்லுவோம், விற்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை வாங்குவாங்க. விலை கூடும் முன்னிருந்தா பங்களோட எதிர்காலத்தில் விலை கூடும் முன்னிருந்தா கோல் ஆப்ஷனோட வாங்குவோம். கோல் ஆப்ஷனை வாங்கினா அவங்க எதிர்காலத்தில் 15 போகிற பங்குகளை 10 படி வாங்குறதுக்கான ஒரு கோல் ஆப்ஷனை வாங்குவாங்க. எதிர்காலத்தில் விலை வந்து 15 அவங்களுக்கு 10 அந்த பங்கை வாங்கலாம். ஆகவே மார்க்கெட் 3000 அவங்க பாதிக்கப்படுவாங்க மாட்டாங்க. அதே நேரம் இப்ப பங்கு 10 போகுது, 15 விற்கிறதுக்கு அவங்க ஒரு புட் ஆப்ஷனையும் வாங்கலாம். ஆகவே இப்படி அந்த ஆப்ஷன் ஊடாக அவங்களோட பொசிஷனை வந்து கவர் பண்ணலாம். அவங்க வாங்கிக்கிற அந்த நிலையை கவர் பண்றதுதான் இந்த ஹெஜிங் சொல்லுது. இதே போன்று க்ரோஸ் ஹெஜிங்ன்ற வந்து நாங்கள் டைரக்ட் ஹெஜ்ன்றத பார்த்தோம். க்ரோஸ் ஹெஜ்ன்றது இதே போன்ற கருவியை போலல்லாமல் மற்றொரு கருவியை பயன்படுத்துகிறது. இதில் முன்னுரிமை பங்குகளை வாங்குவது மற்றும் ட்ரெஷரி ஃபியூச்சர்ஸ் வாங்குவது ஆகியவை அடங்கும்.
அதாவது முன்னுரிமை பங்குண்ட வாங்குறது அல்லது ட்ரெஷரி ஃபியூச்சர்ஸ்ன்ற அந்த இதை வாங்குறத குறிப்பிடும். கன்வெர்டிபிள் பாண்ட், கன்வெர்டிபிள் ஆர்பிட்ராஜ், கன்வெர்டிபிள் ஆர்பிட்ராஜ், கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ், கன்வெர்டிபிள் ப்ரிஃபர்டு ஸ்டாக், வாரண்ட் போன்ற மாற்றத்தக்க பத்திரங்கள் விலையில் தவறான விலை நிர்ணயம் அல்லது முரண்பாடுகள். இந்த கன்வெர்டிபிள் ஆர்பிட்ராஜ்ன்ற வந்து என்னன்னா, உதாரணமாக பங்கு சந்தையில பங்கு ஒன்றோட விலை வந்து பங்கு ஒன்றோட விலை வந்து பங்கு சந்தையில பங்கு சந்தையில உதாரணமாக நாங்க எடுத்துக்கொண்டா பங்கு சந்தை உள்ள பங்கு விலை வந்து 400 ரூபாய் எடுப்போம். உதாரணமாக நாங்க வளமையா பரிச்சயமாகிய ஜேகேஎச் பங்குகள், ஜேகேஎச் பங்கு வந்து 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது, 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இப்ப என்ன நடக்கும், அந்த கன்வெர்டிபிள் பங்குகளாக மாற்றக்கூடிய டிபெஞ்சர்ஸ் இருக்குது, பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட் அல்லது ப்ரிஃபர்ட் ஷேர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆர்டினரி ஷேர்ஸ், இது ஆர்டினரி ஷேர்ஸ் தான், இந்த இப்போ ஆர்டினரி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ கன்வெர்டிபிள் பாண்ட் வந்து சந்தையில இந்த கன்வெர்டிபிள் பாண்ட் 1:1 என்ற அடிப்படையில் கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு பாண்ட் இருந்தா ஒரு ஷேர்ஸ் கிடைக்கும். அப்படி எடுத்துக்கொண்டோம்னா சந்தையில இந்த கன்வெர்டிபிள் பாண்ட் 90 ரூபாய் விற்கப்படுது, 90 ரூபாய் தான் விலை சந்தையில. வித் ஒன் மந்த் ஓ, 1 இயரோ, 2 இயர்ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ அந்த ஆப்ஷன் இருக்குது, கன்வெர்டிபிள் ஆப்ஷன், கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப என்ன செய்யறா, பங்கு 100 ரூபாய் போகுது, கன்வெர்டிபிள் ஆப்ஷன் உள்ள அந்த பாண்ட் 90 ரூபாய் போகுது. நாங்க ஒரு பொண்டை வச்சிருந்தா ஒரு பங்கு கிடைச்சு எங்களுக்கு ஈஸியா பாக்குறதுக்கு அந்த ரேஷியோவை எடுத்து, ஆகவே 90 ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும், 90 ரூபாய் கிடைக்கும். இப்ப 90 ரூபாய்க்கு விற்கப்படுது மார்க்கெட்ல, இங்க ஷேர்ஸ் பிரைஸ் வந்து 100 ரூபாய். என்ன செய்யற, ஒரு இன்வெஸ்டர் யோசிப்பாரு, இது 100 ரூபாய் போனது 90 ரூபாய், இந்த ஷேர்ஸ் வித்துட்டு 100 ரூபாய்க்கு வித்துட்டு 100 ரூபாய்க்கு வித்துட்டு பயன்படுத்தி போறதுதான் இது குறிப்பிடுது. ரைட், கன்வெர்டிபிள் பாண்ட்ஸ், கன்வெர்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக், வாரண்ட்ஸ், வாரண்ட்ஸும் இதே மாதிரி தான், வாரண்ட்ஸை பயன்படுத்தி பங்குகளை வாங்கலாம் போன்ற மாற்றத்தக்க பத்திரங்களின் விலையில் தவறான விலை நிர்ணயம் அல்லது முரண்பாடுகள் காணப்படும் நேரம் அதை யூஸ் பண்ணி கொள்றது, இதுதான் ஹெஜ் ஃபண்ட், சாரி கன்வெர்டிபிள் ஆர்பிட்ராஜ்ன்றது. கன்வெர்டிபிள் அதாவது மாற்றக்கூடியதில் இருக்கிற அந்த ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட், பங்குகளை விற்பனை செய்து குறைவாக மதிப்பிடப்பட்ட மாற்றத்தக்க பத்திரங்களை வாங்குறது. நான் அதான் உங்களுக்கு விளாப்படுத்தினேன். வழக்கமான கடன் மற்றும் பங்கு முதலீடுகளை விட அடிப்படையில் வேறுபட்ட முதலீடுகள், டிஸ்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டிஸ், ஃபண்டமெண்டலி டிஃபரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேன் கன்வென்ஷனல் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து வளமையான எங்களோட கடன் மற்றும் பங்கு முதலீடுகளை விட அடிப்படையில் வேறுபட்டது. டிஸ்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டி பொதுவாக திரவமற்றவை, இது வந்து ஈஸியாக அந்த விற்கவோ வாங்கவோ இல்லை. பத்திரங்களை விற்பனை செய்வது கடினம் அல்லது சாத்தியமற்றது.
வாங்கினா வி ஹாவ் டு ஹோல்ட் இட் அவசரமா வித்துக்கொள்ளல வி ஹாவ் டு ஃபைண்ட் அஸ் பயர் இதன் விளைவாக பத்திரங்கள் குறைவாக மதிப்பிடப்படலாம் மற்றும் சிறந்த வருமானத்தை வழங்கலாம் இது கொள்முதல் ஹெச் செய்யப்படவில்லை கொள்முதல் முதலீடுகளின் பட்டியல் ரிசல்டிங் செக்யூரிட்டி மே பி அண்டர் வேல்யூட் அண்ட் ஆஃபர் சூப்பீரியர் ரிட்டர்ன் தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ஜெனரலி லாங் போர்ட்ஃபோலியோ இதாவது இந்த இங்கே விளங்குற என்னன்னா டிஸ்ட்ரெஸ் செக்யூரிட்டின்ற வந்து இந்த செக்யூரிட்டிஸ் எங்களை வளமையாக ட்ரேடரை ஈஸியாக விற்கக்கூடிய வாங்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியன்மா இல்லை இது பொதுவாக திரவத்தன்மை குறைஞ்சது வித்து கூட கேஷா மாத்தி போறது எல்லாம் கஷ்டம் ஆனா இதுல ஒன்று காணப்படும் என்னண்டா இது இந்த பத்திரங்களை பொறுத்தவரையில இது வந்து குறைவான விலையில விற்கப்படும் ஏன்னா இதுக்கு டிமாண்ட் குறைவாய்க்கும் விலை குறைவாய்க்கும் ஆனா வருமானம் அதுக்கு அதன் ஊடாக பெறக்கூடிய வருமானம் வட்டி வருமானமோ அல்லது வேற ஏதோ லாபங்களோ கூடுதலாக காணப்படும் இமேஜிங் மார்க்கெட் வளர்ந்து வரும் சந்தை இமேஜிங் மார்க்கெட்டுகளை பொறுத்தவரையில் பொதுவாக நீண்ட நிலைகளை மட்டுமே அனுமதிக்கிறது நோ டிரைவேட்டிவ்ஸ் டு ஹெட்ஜ் த இன்வெஸ்ட்மெண்ட் இது ஜெனரலி ஒன்லி பெர்மிட்டட் டு லாங் பொசிஷன் அண்ட் ஆஃபன் தேர் ஆர் நோ டிரைவேட்டிவ்ஸ் டு ஹெட்ஜ் த இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து லாங் பொசிஷன் வளர்ந்து வரும் சந்தைகள் எப்பயுமே என்ன நடக்கும்ன்றா நீண்ட நிலைகள்னா நாங்கள் பை அண்ட் ஹோல்ட் பை பண்ணி வச்சு கொண்டிருக்கிற அந்த வாங்கி வச்சு கொண்டிருக்கின்ற வாங்குகின்ற கொள்வனுகின்ற செய்கின்ற அந்த விஷயத்த சொல்ற இங்க நோ டிரைவேட்டிவ் டு ஹெச் த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டிரைவே இங்க இந்த சந்தைகள்ல பொதுவாக டிரைவேட்டிவ்ஸ்க்கு வந்து காணப்படாது என்ற வளர்ந்து வரும் சந்தைகள்ல அந்த ஹெஜிங்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக காணப்படுகின்றது எக்விட்டி மார்க்கெட் நியூட்ரல் Combine long and short position in undervalued overvalued securities pairs trading to eliminate systematic risk while capitalizing a misprice அதாவது சந்தையில விற்கப்படுகின்ற நேரம் undervalued ண்டா பெருமதியை விட குறைவாக வேல்யூல அதோட உண்மையான பெருமதியை விட குறைவான வேல்யூல விற்பனை செய்யப்படுற நேரம் அதை நாங்கள் சொல்லுவோம் undervalued overvaluedன்ற வந்து அது உண்மையான பெருமதி இன்ட்ரான்சிக் வேல்யூ விட கூடுதலான விலையில அந்த சந்தையில விற்கப்படுது அது ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவோம் ஓவர் வேல்யூட் ஆகிக்கிற நேரம் அந்த ஓவர் வேல்யூடான செக்யூரிட்டியை வித்துட்டு அண்டர் வேல்யூடானத்தை நாங்கள் வாங்குறது பிரயோஜனம் அல்லது அது ஒரு லாபத்தை தரும் இந்த அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூடுன்ற விடயம் பெரும்பாலும் மிஸ்பிரைசிங்காகவும் இருக்கலாம் அப்படியா இருந்தா அது பொருள் அந்த பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அந்த நேரத்துல லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம் பங்குச்சந்தை நடுநிலை குறைந்த மற்றும் அதிக மதிப்புள்ள பத்திரங்களின் அந்த ஓவர் வேல்யூட் என்ற ஜோடி வர்த்தகம் கீழ் பை வாங்குதல் அதாவது குறைந்த வேல்யூ உள்ளத்தை வாங்குதல் மற்றும் விற்பனைகள் செல் பண்ற நேரம் கூடிய வேல்யூ சந்தையில கூடிய வேல்யூ உள்ளத்தை விற்கிற அதாவது உண்மையான வேல்யூ விட கூட வேல்யூன்றதுதான் நீங்க ஓவர் வேல்யூடுன்ற ஓவர் வேல்யூட் கூட வேல்யூன்றத விட ஓவர் வேல்யூட் ஒருங்கிணைத்த முறையான ஆபத்தை நீக்குகிறது இதனால அந்த எலிமினேட் பண்ணிடும் சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை வந்து எலிமினேட் பண்ணிடும் முறையான ஆபத்தை வந்து நீக்கலாம் முதலீடு செய்யும் போது தவறான விலையை பயன்படுத்துகிறது இங்க வந்து இந்த முதலீடு போற நேரம் தவறான விலை பிரைசிங் தான் அந்த அண்டர் வேல்யூட் ஓவர் வேல்யூட் போறதுக்கு மெயின் காரணம் அந்த பிரைசிங்ல இருக்கிற மிஸ்பிரைசிங் அந்த அதை யூஸ் பண்ணி போறது ஒரு இன்வெஸ்டருக்கு மிக பெனிஃபிட்டாக இருக்கும் ஹெட்ஜ் ஈக்விட்டி உத்திகள் என்ன தவறான விலைகளை சுரண்டுவதற்கு வந்துட்டு கீழ் மற்றும் அதிக மதிப்புள்ள பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் சந்தை நடுநிலை நிதிகளைப் போலன்றி அவை முறையான ஆபத்தை அகற்ற முற்படுவதில்லை அவை சந்தைகளின் மேலாளரின் பார்வையின் அடிப்படையில் நிகர லாங் ஷார்ட் அண்ட் ஹெட்ஜ் இருக்கலாம் டேக் அ லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன் இன் அண்டர் அண்ட் ஓவர் வேல்யூட் செக்யூரிட்டி டு எக்ஸ்போலிட் மிஸ்பிரைசிங் அன்லைக் மார்க்கெட் நியூட்ரல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட் நியூட்ரல் ஃபண்ட்ஸ்ல வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க இல்லாமக்கும் தே டூ நாட் சீக் டு ரிமூவ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அங்கே வந்து சிஸ்டமேட்டிக் அந்த முறையான அந்த உடற நீக்காது தே மைட் பி நெட் லாங் ஷார்ட் ஓ ஹெச் பேஸ்ட் ஆன் தியர்
மேனேஜர்ஸ் வியூ ஆஃப் தி மார்க்கெட். மேனேஜர் வியூ வந்து அவர் என்ன சொல்வாருன்றா, ஹெஜ் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ல அவர் இங்க ஹெஜிங் ஈக்விட்டிகள்ல அவர் பார்ப்பாரு, மார்க்கெட் வியூவை தான் பார்ப்பாரு. அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அந்த விஷயங்களை பார்க்கறத விட மார்க்கெட் எங்க போகும், எப்படி போகும்ன்ற, எதிர்கால மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்ற அந்த அடிப்படையில தான் இந்த விடயங்களை கையாள்வாரு. ஆகவே சுரண்ட அதிக மதிப்புள்ள பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் சந்தை நடுநிலை நிதிகளை போலன்றி அவை முறையான ஆபத்தை ஆற்ற முற்படுவதில்லை. அவை சந்தைகளின் மேலாளரின் பார்வையின் அடிப்படையில் ஃபியூச்சர் அந்த அவருடைய வியூ எப்படி இருக்குது, சந்தையோட பார்வை அவர் எப்படி பார்க்கறது, சந்தைக்கு என்ன நடக்கும், இந்த மார்க்கெட்டுக்கு என்ன நடக்கும்ன்ற அந்த மேனேஜரோட வியூட அடிப்படையில் தான் ஷார்ட் லாங் ஓ ஹெஜ் எதா இருந்தாலும் தீர்மானங்கள் எடுக்கப்படும். நிலையான வருமான ஆபிட்ராஜ், ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆபிட்ராஜ், ஈல்ட் வளைவு 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 மற்றும் அல்லது கிரெடிட் ஸ்ப்ரெட். ஈல்ட் கேவ் ஒன்று வந்து அதாவது ஈல்ட் வலை என்று வந்து எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களின் அடிப்படையில் நிலையான வருமான கருவிகளை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தலை எடுப்பது, விற்பனை செய்யும் நிலைகளை எடுப்பது. இந்த ஈல்கேவ் ஒன்று வந்து ஈல்கேவ் வந்து எப்பயுமே நாங்கள் ஈல்கேவ் ஒன்று எடுத்தேன்டா, ஈல்கேவும் ஸ்ப்ரெட்டும் இது முக்கியமான ரெண்டு டெக்னிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுற நேரம். ஒரு ஈல்கேவ் பொறுத்த வரையில் ஈல்கேவோட ஷேப் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈல்கேவை பொறுத்த வரையில் இங்கே வந்து காலம் டைம் காணப்படும் இயர், அதே போல் இது ரேட் ஈல் ரேட். ஆகவே இங்கே நாங்கள் எடுப்போம் 1 இயர் 2 இயர் 1 இயர் 2 இயர் 3 இயர் லைட்டர் 30 இயர் போன். இங்க வந்து ரேட் வந்து 4%, 5%, 6%, 7%, 8% அப்படி போகும். இப்போ இயற்கையை பொறுத்த வரையில இயற்கையும் பல மாதிரி ஷேப் எடுக்கலாம். நாங்க அப்வர்ட் ஸ்லோப்பிங் இயற்கை ஒன்று எடுத்தோம்னா இப்படி வரும், அல்லது இயற்கை நேரே வரணும்னு இல்லை, இயற்கை இப்படியும் வரலாம். இங்க வந்து அல்லது இப்படியும் வரலாம். நான் இப்படியான ஒரு இயற்கை எடுத்து இதை பார்க்கலாம், இயற்கை உள்ள எப்படி எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. உதாரணமாக இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிக்கொண்டு போயிடுச்சு, இந்த நடுவுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, அப்புறம் திரும்ப கூடுது. அப்ப என்ன நடக்கும்னா இந்த ஈல்டு வந்து ஒரு காலத்துல இப்படி மாறலாம், இப்படி மாறலாம். இது வந்து இது அட்ஜஸ்ட் ஆகலாம், இப்போ குறைந்த ஈல்டாக இருக்குது. ஈல்டுக்கும் ப்ரைஸுக்கும் இடையில தொடர்பு வந்து இந்த எதிர்கணிய தொடர்பு. ஈல் கூடும்போது ப்ரைஸ் குறையும், ஈல் குறையும் போது ப்ரைஸ் கூடும். ஆகவே இங்கே வந்து ஈல் குறைவாயிருக்கிற நேரம் இதில் ப்ரைஸ் வந்து கூடுதலாயிருக்கும் இந்த செக்யூரிட்டிஸ் சே 4 இயர்ஸ் 15 இயர் பாண்ட். அதே நேரம் இந்த பாண்டை பொறுத்த வரையில் ஈல் இந்த இடத்துல கூடுதலாயிருக்குது ஆகவே ப்ரைஸ் குறைவாயிருக்கும், ப்ரைஸ் வந்து குறைவாயிருக்கும். இங்கே வந்து என்ன செய்யணும்னா இந்த பொண்ட ப்ரைஸ் வந்து கூடுதலாயிருக்கிறதுனால இந்த பொண்டை விற்கலாம், வித்துட்டு இந்த பொண்ட ப்ரைஸ் வந்து குறைவாயிருக்கிறதுனால இந்த இடத்துல பொண்டை வாங்கலாம். இது 5 இயர்ஸ் அல்லது ஒரே பொண்டுக்குள்ளேயும் இப்படி நடக்கலாம். சில 15 இயர் பொண்டு ரெண்டு இருக்குது, ரெண்டு பொண்டுலையும் ப்ரைஸ்ல ஒன்று இப்படி போகுது, ஒன்றோட ப்ரைஸ் இப்படி போகுது, இன்னொன்ற ப்ரைஸ் இப்படி போகுது ஈல். அப்ப இது ரெண்டுக்கு மட்டும் இல்லை, ஈல் டிஃபரெண்ட் ஒன்று, இந்த ஈல் டிஃபரெண்டா பெனிஃபிட் ஆகிக்கொள்ளலாம், அதுதான் நீங்க சொல்றது. ஆகவே ஈல் கேவோட மூ, ஈல்கேவை பொறுத்த வரையில மூ எப்படி இருக்கும், ஈல்டை பொறுத்த வரையில வட்டி அப்வர்ட் ஸ்லோப்பிங்
downward sloping, flattening yield curve இப்படி பல வகையான yield curve-கள் காணப்படலாம் முன்னுக்கு சில நேரம் இது சம்பந்தமா படிப்போம் நீங்க அல்லது வேறு சப்ஜெக்ட்ல படிச்சிப்பீங்க அடுத்தது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இல்லாட்டி ஸ்லோப் வந்து மாறிக்கொண்டு வரும் என்னால நான் ஃபோக்கஸ் பண்றது இப்படி கீழ்க்கு வர முடியும் அப்படி இயல்கேவோட ஷிஃப்ட் சில நேரம் எப்படி நடக்கும் இதுகளை வச்சு இந்த இயல்கேவோட டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரெட்ன்ற வந்து ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரையில கார்ப்பரேட் பாண்ட் கவர்மெண்ட் பாண்ட் இரண்டுக்கும் இடையான ஸ்ப்ரெட் ஒன்று இருக்குது ஏன்னா கார்ப்பரேட் பாண்டுக்கும் இது கவர்மெண்ட்டுக்கும் இடையில ரிஸ்க் வந்து டிஃபரெண்ட் ஆகும் ரிஸ்க் வந்து டிஃபரெண்ட் ஆகும் ஏன்னா கார்ப்பரேட்ல வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனா கவர்மெண்ட் பாண்டை பொறுத்த வரையில நோ டிஃபால்ட் ஏன்னா கில்டி எக்ஸிகியூட்டிவ்ஸ் சொல்ல போனாங்க கவர்மெண்ட் பாண்டை பொறுத்த வரையில கவர்மெண்ட் வந்து பணம் இல்லைன்னா பணத்தை பிரிண்ட் பண்ணி சரி அந்த ரீபேமெண்ட்டை செய்யும் ஆகவே உதாரணமா கவர்மெண்ட் மனுக்கும் கார்பரேட் பாண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் கவர்மெண்ட் பாண்ட் 10% ரேட் ஆகுது கார்பரேட் பாண்ட் 12% இப்போ 2% இருக்குது 10 இயர் 2% இன்னும் ஒரு பாண்ட் ஏ என்ற பாண்ட் இது ஏ என்ற கார்பரேட் பாண்ட் பி என்ற கார்பரேட் பாண்ட் அதே 10 இயர் மெச்சூரிட்டி அதே ரேட்டிங் எல்லாம் இருக்குது அது வந்து ட்ரேட் ஆகுது 13% 13% ரேட் ஆகுதுன்னா இந்த பொண்டை வாங்குறது நிறுவனத்துக்கு லாபம் ஆயிடுச்சு ஏன்னா அங்க ஸ்ப்ரெட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கும் அதுக்கும் இடையிலான ஸ்ப்ரெட் கார்பரேட் பாண்டுக்கும் இடையிலான ஸ்ப்ரெட் வந்து கூடுதல் ஆயிடுச்சு அது நிறுவனத்துக்கு பிரயோஜனமானதாக காணப்படும் நிலையான வருமான ஆம்பிட்ராஜ் அதுதான் இந்த இதுல ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட் எடுக்கலாம் அதாவது ஒரே இந்த மெச்சூரிட்டி கொண்ட செக்யூரிட்டிஸ் ரெண்டும் சேல் ஆகிற டிஃபரெண்ட் ஈல்ட்ல சேல் ஆகிற நேரம் அந்த ஈல்ட ரெண்டையும் மேட்ச் பண்ணி எடுக்கிற நேரம் அந்த ஆர்பிட்ராஜை எடுக்கலாம் கிரெடிட் ஸ்ப்ரெட்டையும் அந்த அமைப்புல நோக்கலாம் குளோபல் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ் உலக மேக்ரோ உத்திகள் பல்வேறு வழிகளில் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் கரன்சிஸ் டெரிவேட்டிவ்ஸும் கரன்சிஸும் ட்ரேட் ஆகுது முக்கிய நிதி மற்றும் நிதி அல்லாத சந்தைகளின் நிலைகளை எடுத்து கொள்ளுங்கள் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அவர்கள் தனிப்பட்ட பத்திரங்கள் அல்லது பத்திரங்களின் வகுப்புகளுக்கு பதிலாக ஒரு முழு குழு அல்லது முதலீட்டின் மீது கவனம் செலுத்த முனைகிறார்கள் டேக் பொசிஷன் இன் மேஜர் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் மார்க்கெட் த்ரூ அ வேரியஸ் மீன் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் கரன்சிஸ் த டிஸ்டிங்கிஷ் ஃபியூச்சர் இஸ் தட் தே டென் டு ஃபோக்கஸ் ஆன் அன் என்டையர் குரூப் ஓ ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் ஆர் கிளாசஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸ் கிளாசஸ் எல்லாம் டார்கெட் பண்ணாமல் இண்டைய அந்த மார்க்கெட்டையே டார்கெட் பண்ணி முதலீடுகளை மேற்கொள்றது தான் இந்த ஹெஜ் இருக்குது ஹெஜ் ஃபண்ட் கிளாசிஃபிகேஷன் அது தொடர்ந்து போகுது மேஜர் ஆர்பிட்ராஜோ டீல் ஆர்பிட்ராஜ் அதாவது மேஜர் ஆர்பிட்ராஜ் ஓ ட்ரீல் ஆர்பிட்ராஜ் என்ற மேஜர் ஆர்பிட்ராஜ் ஓ மேஜர் இணைப்புகள் ஸ்பின் ஆஃப் கையகப்படுத்தல் மற்றும் பலவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானத்தில் கவனம் செலுத்துகிறது ஃபோக்கஸ் ஆன் ரிட்டர்ன் ஆன் மேஜர்ஸ் ஸ்பின் ஆஃப் டேக் ஓவர் அண்ட் ஸோ ஆன் அதாவது மேஜர்ஸ்ன்றா ரெண்டு கம்பெனிகளை இணைக்கிற நேரம் கிடைக்கிற லாபம் ஸ்பின் ஆஃப்னு சொல்ல வர்றது ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பகுதியை வேறாக்கி விடுறது செப்பரேட் ஆகிங்கிறதுக்கு விடுறது டேக் ஓவர்ன்றா இன்னொரு கம்பெனியை மேஜர்ஸ்ன்றா ரெண்டு கம்பெனியிலே இருக்குது ஸ்பின் ஆஃப்ன்ற ஒன்றை பிரித்து விடுறது கம்பெனியில் ஒரு பகுதியை பிரித்து விடுறது ஓரமாக்கிடுறா வேற இயங்குற தனியா இயங்க விடுறது டேக் ஓவர்ன்றா இன்னொரு கம்பெனிய கொள்வன செய்யும்
இது இது இதனூடாக பெரிய வருமானம் நிறுவனங்கள் கிடைக்கலாம். கம்பெனி வை எக்ஸ் நிறுவனம் கம்பெனி வை நிறுவனத்தை வாங்குவதாக அறிவித்தால் மேலாளர் வை பங்குகளை வாங்கி விற்கலாம், எக்ஸை விற்கலாம். இங்க என்னன்றாக ஆபிட்ராஜ் இல்ல எப்படி ஆபிட்ராஜ் வரும்டா, எக்ஸ் கம் நிறுவனம் வை நிறுவனத்தை வாங்க போகுது. மேனேஜர் ஃபண்ட் மேனேஜர் யோசிக்கலாம், வை பங்குகளை வாங்கி என்ன வை எக்ஸ் வாங்க போகுது, எக்ஸை விற்கிறது. இன்னும் விஷயம் என்னன்னா வை பங்குகள் குறைஞ்ச விலை போகுது, எக்ஸ் வந்து கூட விலையில மார்க்கெட்ல விற்கிறது நாங்கள் எடுப்போம். அப்போ வையக்கு வாங்குறது எக்ஸை விற்கிற ஏன்னா புறைய எக்ஸும் வை பங்காகவே மாறும். அப்படி நிறுவனம் செய்தால் வாங்குற நேரம் எக்ஸ் வை ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ் பங்கை திருப்பி கொடுக்குறா, ஒரு ஒரு கம்பெனியாக மாறுது ரெண்டு. அந்த நேரத்தில் ஆபிட்ராஜ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. இதே மாதிரி டேக் ஓவர், இன்னொரு கம்பெனி வாங்குற நேரம், மீ ரெண்டு கம்பெனி இணைகிற நேரம், இன்னொரு கம்பெனி வாங்குற நேரம், நாங்கள் வாங்க போகிற கம்பெனியில் பங்குகளை வச்சுருந்தா அதனால பெனிஃபிட்டுகள், அது அந்த நாங்கள் முதலீடு செய்யாமல் சில லாபத்தை பெறலாம்னு நினச்சி சொன்ன விஷயம்தான் அந்த இந்த இடத்துல மேஜர்ஸ் அண்ட் ஆபிட்ராஜ் டீல். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பல ஹெச் நிதிகளில் முதலீடு செய்யும் ஹெச் நிதியை விவரிக்கிறது. ஹெச் நிதி மேனேஜர்கள் அல்லது ஸ்டேடையே பல்வகைப்படுதலை பெறுவது. நிதியின் மேனேஜர்ஸ்க்கு நிதியியல் உள்ள நிதிகளின் மேனேஜர்ஸ்களுக்கும் கட்டணம் செலுத்தப்படுகின்றது. இது கொஞ்சம் அழகாக விளங்கி கொள்ளணும். இரண்டா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டிஸ்கிரைப் எ ஹெஜ் ஃபண்ட் தட் இன்வெஸ்ட் இன் மெனி ஹெஜ் ஃபண்ட். பல ஹெச் நிதியங்களில் முதலீடு செய்யும் ஹெச் நிதியை விவரிக்கிறது. ஒரு ஹெச் ஃபண்ட் என்ன செய்யும்னா அது இன்னும் பல ஹெச் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும், அதைத்தான் இது சொல்லுது. ஹெச் ஃபண்ட் ஹெச் நிதி மேனேஜர்கள் அல்லது ஸ்டைல்களுக்கு இடையில் மேனேஜர்ஸ் ஓ ஸ்டைல் எமங் ஹெச் மேனேஜர்ஸ்க்கு இடையிலையோ அல்லது அட ஸ்டைல் வகைகளுக்கு இடையிலையோ பலப்படுத்தலை பெறுவது. தேர் இஸ் அ ஃபீ பேட் டு த மேனேஜர் ஆஃப் த ஃபண்ட். மேனேஜருக்கு அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ற மேனேஜருக்கு ஒரு ஃபீ பே பண்ணுவோம் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஆஸ் வெல் ஆஸ் த மேனேஜர் ஆஃப் த ஃபண்ட்ஸ் இன் த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபண்டுக்குள்ள உள்ள ஃபண்டுக்குடைய மேனேஜர்ஸ்க்கும் ஃபீ பே பண்ணப்படும். அடுத்தது பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்டை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் அடுத்த இதில் பென்ஷன் ஃபண்டை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு சில ஏரியா சில நேரம் மிஸ் ஆயிருந்தால் உங்களுக்கு விளங்க வேண்டிய ஏரியா இருந்தால் என்ன சொன்னீங்க என்றால் அதை திருப்பி சொல்லலாம். என்னோட இமெயில் அட்ரஸ் நான் உங்களுக்கு தரேன். என்னோட ஃபீஸ் இமெயில் அட்ரஸும் இருக்குது, நீங்கள் அதனூடாக என்னை கண்டக்ட் பண்ணலாம். அவ்வாறு கண்டக்ட் பண்ணுற நேரம் என்னோட ஃபீஸ் இமெயில் அட்ரஸ் HUSAM@TBSL.LK. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா ஓவர் த ஃபோன் பேசி கேட்கலாம். 777-80-88-49. தெளிவுகள் பெற வேண்டிய இடங்கள் இருந்தா அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு பேசலாம். ஆகவே நாங்கள் இன்றைய பார்த்த விடயங்களை பொறுத்த வரையில் நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு பகுதி பார்த்தோம். ட்ரஸ்டி அந்த விஷயங்கள் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் சம்பந்தமாக இன்றையில நாங்களை பொறுத்த வரையில் நாங்கள் இந்தியில் பார்த்ததுல டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். அதில் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து
மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக பார்த்தோம், மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி, மியூச்சுவல் ஃபண்ட் வகைகளை பார்த்தோம், ஓப்பன் எண்ட் அண்ட் க்ளோஸ் எண்ட் ஃபண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்த்தோம், நிகர சொத்து மதிப்பு சம்மந்தமாக நான் பார்த்தோம், நெட் அசெட் வேல்யூ, நெட் அசெட் வேல்யூ எப்படி கல்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தோம், வெரி ஈஸி ஈஸி ஃபார்முலா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் பை ஃபண்ட்ஸ் ப்ளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் அண்ட் ஹோல்டிங்ஸ் மைனஸ் ஃபண்ட் லைபிலிட்டிஸ் அது வந்து டோட்டல் ஃபண்ட் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டோட்டல் ஃபண்ட் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அந்த பல உதாரணங்களை பார்த்தோம். ஓப்பன் எண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக பார்த்தோம். க்ளோஸ் எண்ட் ஓப்பன் எண்டுக்கும் க்ளோஸ் எண்டுக்கும் முக்கியமானதான் என்ஏவி வந்து ஓப்பன் எண்டில் தொடர்புடையது, நெட் அசெட் வேல்யூவில் தான் அவங்களோட எல்லா விடயங்களும் நடைபெறுது, அதாவது வாங்குறதும் விற்கிறது எல்லாம் நடக்குது. க்ளோஸ் எண்டை பொறுத்தவரையில் அந்த மார்க்கெட்டில் தான் பொருட்கள் வாங்க, மார்க்கெட்ட சந்தை இந்த நிரம்பல் கேள்வி நிரம்பல் தான் அதை தீர்மானிக்கும். ஆகவே இது பார்த்தோம். ஹெஜ் ஃபண்ட் சம்பந்தமாக பார்த்தோம். இது முக்கியமாக வசதி படைத்த சிலர் தான் இதில் ஈடுபடுவாங்க. இதில் மிஸ் ப்ரைஸிங் மார்க்கெட்டில் காணப்படுகின்ற மிஸ் ப்ரைஸிங்கை பயன்படுத்து ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறது இதுவரை தான் இதில் மிக முக்கியமான விஷயமாக காணப்படுது. டைப் ஆஃப் ஹெஜ் ஃபண்ட் பார்த்தோம், டிரெக்ட் ஹெஜ் ஃபண்ட், க்ளோஸ் ஹெஜ் ஃபண்ட் பார்த்தோம், கன்வெர்ட்டிபிள் ஆர்பிட்ராஜ் கன்வெர்ட்டிபிள் அந்த செக்யூரிட்டிஸ் இருக்கிற ஆர்பிட்ராஜ் எப்படி கிராப் பண்ணுற எப்படி எடுத்துக்கோறன்ற விஷயத்தை நாங்கள் அவதானித்தோம். அதே போல் டிஸ்ட்ரெஸ் செக்யூரிட்டிஸ் சம்மந்தமாக நான் பார்த்தோம். டிஸ்ட்ரெஸ் செக்யூரிட்டிஸ்ன்ற வளமைக்கு மாறானது அதில் அந்த அட ப்ரைஸ் அதாவது சந்தை விற்பனை செய்வது கடினம் அல்லது அந்த அதனால் அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். அடுத்து இமேஜிங் மார்க்கெட்னா எப்படி, இமேஜிங் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இட்ஸ் அ டெவலப்பிங் மார்க்கெட் வரும் சந்தைகள் அதில் என்ன நடக்கும்னா பெரும்பாலும் இந்த ஹெச் அது இதுவெல்லாம் எல்லாம் பெருசாக ஈர்க்காது, அதாவது பையிங் அண்ட் செல்லிங் தம் மெயினாக இந்த மார்க்கெட்டில் நடைபெறும். ஹெச் ஃபண்ட் கிளாசிஃபிகேஷன் ஹெச் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்தோம், சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம். ஃபிக்ஸ்ட் இன்கம் ஆர்பிட்ராஜ் அதில் நான் பார்த்தோம் இயற்கையோ பெனிஃபிட் இருக்கிற எப்படி ஸ்ப்ரெட் பெனிஃபிட் இயற்கையும் மேக்ரோத்துகள் மேக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ் மேஜர் ஆர்பிட்ராஜ் ஆர் டீல் ஆர்பிட்ராஜ் மேஜர்ஸ் உள்ள விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு நிறுவனம் நிறுவனத்தை கொள்வனை செய்கிறது அல்லது டேக் ஓவர் பண்ணுறது அல்லது ஸ்பின் ஆஃப் ஒரு பகுதியை பிரித்து வேறாக்கி விடுறது இம்மாயான விடயங்கள் மூலமாக எப்படி ஆர்பிட்ராஜ் எடுக்கலாம் ஒரு நிறுவனம் இன்னொரு கொள்வனை செய்த நேரம் ரெண்டு நிறுவனங்கள் இப்போ அங்கு விலைகளை பார்த்து எதிர்காலத்தில் அந்த உதாரணமாக எக்ஸ் வாயிண்டா வை கொள்வனை செய்ய போகிற வயல பங்குகள் சீப்பாக நேரம் எதிர்காலத்தில் எக்ஸ் அந்த பங்குகளுக்கு எக்ஸ் பங்குகள் கிடைக்குமாயின் வை பங்குகளை இப்போவே வாங்குறதும் எக்ஸ் பங்குகளை விற்கிறதும் அதனூடாக ஒரு ஆர்பிட்ராஜ் ப்ராஃபிட்டை பெறலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரு ஹெஜ் ஃபண்ட் பல ஹெஜ் ஃபண்டுகளுக்குள்ளால் இன்வெஸ்ட் பண்ணி அதன் ஊடாக விடயங்களை பார்த்தோம். அடுத்த பென்ஷன் ஃபண்ட் நாங்கள் அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ இதோடைய இன்றைய செஷனை முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ.